லைன் ஆஸ்ட்ரோ டிவி வாழ்வின் வெளிச்சம். நமக்கு உறுதுணையாக இருந்து இந்த நிகழ்ச்சியை கண்ணும் கருத்துமாக பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய நமது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அருமை மிகு முத்துப்பாண்டி அவர்களுக்கு நம் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அவருடைய பணி மிகப்பெரிய அளப்பரிய பணி. நமக்கு இன்னைக்கு காலையிலிருந்தே ரொம்ப அற்புதமா அவர் வந்து எல்லாத்தையும் பதிவு செய்து லைவ்ல போயிட்டு இருக்குது. நிகழ்ச்சி எல்லாத்துக்கும் ஒரு உலக மக்களுக்கு சென்றடையக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது. அவருக்கு முத்துப்பாண்டிக்கு நம்ம அனைவர் சார்பாக ஒரு கரகோஷத்துடன் கைத்தட்டி அவருக்கு ஒரு நல்ல ஒரு நன்றியையும் மகிழ்ச்சியும் ஒரு பாராட்டுதையும் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஜோதிட பெருமக்களே, சிறப்பு மிக்க இந்த ஜோதிட மாநாட்டில் மாபெரும் தொழில்முறை ஜோதிடர்கள் சிறப்பு மிக்க மாநாட்டில் சிறப்பு பட்டிமன்றமாக சனி பகவான் நன்மை செய்வது கோச்சாரத்திலா அல்லது தசாபுத்தியிலா எனக்கூடிய சிறப்பு பட்டிமன்றத்திற்கு நடுவர் பொறுப்பேற்றிருக்கும் எனது அன்பு சகோதரர் அடியேனுடைய குருகுலத்தில் அடியேனுடன் இருந்த மகரிஷியினுடைய மாணவர்களில் ஒருவரும் திரைப்பட நடிகர் அன்பு சகோதரர் சதயம் திரு மீனாட்சி சுந்தரம் அன்னார் அவர்கள் தலைமையில் சிறப்பான இந்த பட்டிமன்றத்திற்கு இரண்டு அணிகளிலும் இருக்கக்கூடிய எனது அன்பு மாமா பூசி பெரியசாமி, அன்பு தம்பி குரு நாகராஜன், தொண்டாமுத்து சின்னசாமி, இரட்டை பிறவிகள் சூரியவேலும் குரு நாகராஜும், கனகலட்சுமி மற்றும் நமது பிஎஸ் ஐயர் ஜோதிட மன்றத்தின் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள், மதுரை கிரிதரன் ஜி, அழகுமலை ஜி மற்றும் பிளட் சிவகுமார், மீனாட்சி வெங்கடேசன், திருமதி மீனாட்சி வெங்கடேசன், திருமதி நந்தினி ஆகிய அனைவர்களுக்கும் சிறப்பானதொரு பட்டிமன்றத்தை சிறப்பாக வழங்க நவக்கோள்களை வேண்டி இந்த சிறப்பான பட்டிமன்றத்தை தொடக்கி வைக்கிறேன். கோள்களில் பார்த்தீங்கன்னா சிறப்பான கோள் சனீஸ்வர பகவான் தான், அதில் எந்த விதத்திலையும் சந்தேகமே கிடையாது. நவக்கோள்களில் உயர்ந்த நிலையை கொண்ட சனீஸ்வர பகவானுடைய பட்டிமன்றத்திற்கு நடுவராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய எனது அன்பு சகோதரர் சதய மீனாட்சி சுந்தரம் அன்னார் அவர்களுக்கும் மற்றும் இங்கு இருக்கக்கூடிய அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த பட்டிமன்றத்தை துவக்கி வைக்கிறேன். நன்றி, வணக்கம். நமது நடுவர் டிவி புகழ், சினிமா புகழ், நமது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மீனாட்சி சுந்தரம் ஐயா அவர்களை நடுவராக பொறுப்பேற்று இந்த விழாவை மிகப்பெரிய ஒரு வெற்றி விழாவாக நடத்தி கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அமுதோட்டிய அன்னையும் அறிவூட்டிய தந்தையும் சொல் கொடுத்த தமிழையும் எனக்கு ஜோதிடம் புகட்டிய குருநாதர்களையும் வணங்கி கொரோனா பயணத்திலிருந்து அந்த கொரோனா பயணித்த காலங்களில் இருந்த பயத்திலிருந்து இப்போ அடுத்து வந்திருக்கக்கூடிய இந்த சனி பெயர்ச்சியினுடைய பயத்திலிருந்து நீங்குவதற்காக ஒரு அற்புதமான ஒரு மேடையை இந்த தொழில்முறை ஜோடர்கள் சங்கத்தின் சார்பாக ஒரு நீண்டகால இடைவெளிக்கு பின்பு இந்த ஜோடர்கள் மாநாட்டை முதல் மாநாடாக இந்த அவினாசியில் நடத்திக்கிட்டு இருக்காங்க. காலையிலேருந்து பேசினவங்கள்லாம் ரொம்ப அற்புதமான கருத்துக்களையெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மதிய நிகழ்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த சனி பெயர்ச்சியை முன்னிட்டு எல்லாரும் ஃபோனும் ஆஃப் ஆகிற மாதிரி நீங்கள் பேசுங்க. நன்றி, ஆரம்பிப்போம். இந்த பட்டிமன்றத்தினுடைய தலைப்பை நோட்டீஸ்லேயே போட்டிருக்காங்க, இருந்தாலும் சொல்ல வேண்டியது கடமை. சனி பகவான் நன்மை செய்வது கோச்சாரத்திலா தசாபுத்தியிலா. சனி பகவான் நன்மை செய்வது கோச்சாரமே என்று வாதாடக்கூடிய ஜோட
பெருமகனார்கள் மாந்திரிக சக்கரவர்த்தி பூசி பெரியசாமி கோவை. முதல் மாந்திர சக்கரவர்த்தி பேசுறாரு, அடுத்து தாந்திரிக ஜோட சக்கரவர்த்தி எங்களுடைய இனிய நண்பர் திரு குரு நாகராஜன் சிவகாசியிலிருந்து வந்து உங்களுக்காக நிறைய கருத்துக்களை சொல்ல இருக்காரு. அடுத்து இனிய நண்பர் ஜோட ஞானி திரு சூரிய ஜெயவேல் அவர்கள் திருப்பூர்லேருந்து அவர் நிறைய கருத்துக்களோட சுமந்து வந்திருக்காரு, அதை எடுத்துக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருங்க. ராஜநிலை ஜோடர் திருமதி டி கே கனகலட்சுமி அம்மா அவர்கள் சேலத்திலேருந்து வந்திருக்காங்க, அவர்களுடைய வாதங்கள் ரொம்ப தெளிவாக உங்களுக்கு கிடைக்க போகுது. இவங்க பூரா வந்து கோச்சாரத்தில் தான் சனி வந்து பலன் கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், நன்மையை செய்வது கோச்சாரத்தில் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுதான் இந்த தலைப்பில் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். கெடுதல் செய்வாரா இல்லையா நீங்கள் பேசவில்லை, கோச்சாரத்தில் நன்மை செய்வது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நல்லா நீங்கள் எல்லாரும் மனசில் பதிய வச்சுக்கோங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, தசாபுத்தி இன்னும் ஒன்று இருக்கு, அந்த தசாபுத்தியால் தான் அதிக நன்மை அப்படின்னு வாதம் செய்வதற்காக தங்களுடைய கருத்துக்களை ஆழமாக பதிவு செய்வதற்காக மதுரை பிஎஸ்ஐயர் ஜோட மையத்தினுடைய தலைவர் ஜோட கலை மாமணி திரு எஸ் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் வந்திருக்காங்க. அதே அமரர் பிஎஸ்ஐயர் மையத்தினுடைய துணை செயலாளர் ஜோட ரத்னா திரு கிரீதரன் அவர்கள் வந்திருக்காங்க. எங்களுடைய நீண்ட கால ஜோட ஆராய்ச்சியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு முதல் நாட்டுக்கு சேவை செய்து இப்போ நாட்டில் உள்ள மக்களுக்கு ஜோட ரீதியான கருத்துக்களை பரப்பி வரக்கூடிய பிஎஸ்ஐயர் நினைவு ஜோட ஆராய்ச்சி மையத்தினுடைய செயலாளர் ஜி அழகுமலை ஐயா அவர்கள் தன்னுடைய கருத்தை பதிவு செய்ய வந்திருக்காங்க. இதில் அடுத்தபடியாக ஜோட கலைஞானி பிளட் சிவகுமார் கோவை அவர்கள் வந்திருக்காங்க. அடுத்தபடியாக ஜோதிட ஜெயவாகினி திருமதி மீனாட்சி வெங்கடேசன் ஈரோடு அவங்க வந்திருக்காங்க. இப்போ பட்டிமன்றம் ஆரம்பமாக போகுது, இந்த 2 மணி நேரம் இந்த பட்டிமன்றம் இருக்கு. இந்த 2 மணி நேரத்தில் 10 பேர் பேசணும், 120 நிமிஷம், ஒரு ஆளுக்கு 12 நிமிஷம் அப்படி ஒதுக்கி வச்சாலும் மறுபடியும் இந்த தலைவர்கள் 2 அணி தலைவர்கள் பேச வேண்டி இருப்பதனால் முதல் சுற்றில் எல்லோருக்கும் 10 நிமிடங்கள் உங்களுக்காக ஒதுக்கப்படுது. இவர்களுடைய கருத்துக்களை மறுக்க வேண்டியவர்கள் இவர்கள், அதன் பிறகு இவர்களுடைய கருத்துக்களை சொல்லிக்கலாம். அதே மாதிரி இந்த பகுதியிலிருந்து வரக்கூடிய கருத்துக்களை மறுக்கலாம். ஒன்னே ஒன்று, இந்த பட்டிமன்றத்தில் கதையை தாண்டி இன்னொரு கதைக்குள்ளே போயிடாதீங்க, அதான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள். 2 அணியினரும் தங்களுடைய கருத்துக்களை இந்த தொழில்முறை ஜோட சங்கத்தில் பதிய வைக்கும்போது இங்கு வந்திருக்கக்கூடிய 100 கணக்கான ஜோடர்கள் மூலமாக லட்சக்கணக்கான மக்களை பலன்களாக போய் அடைய போகுது. ஜோடம் பயின்று கொண்டிருக்கக்கூடிய ஜோட மாணவர்கள் இந்த கருத்துக்களை வைத்து அவர்கள் தொழில்முறை ஜோடர்களாக புகழ் மிகுந்த ஜோடர்களாக மாறுவதற்கு உங்களுடைய கருத்துக்கள் நிச்சயமாக அவர்கள் மனதிலும் அவர்களுடைய நோட்டிலும் பதிவு செய்யப்படும் அப்படிங்கிறத மனசில் நினச்சிக்கிட்டு, ஐயா மாந்திரிக சக்கரவர்த்தி, மாந்திரிக உங்கள் பேர், நீங்கள் பெரிய மந்திரவாதின்னு இருக்காரு, இங்கே யாரையும் கட்டுப்படுத்த முடியாது, கவலைப்படாதீங்க. பூசி பெரியசாமி ஐயா அவர்கள் பெரிய கவுண்டன் பாளையத்திலிருந்து பெரிய நாயக்கம்பாளையம், ரைட்டு, அது முன்னாடியே சின்ன இடருது, சனிக்கு இடரும், விடுங்க. சனிபாவனால் நன்மை செய்வது கோச்சாரமே என்று வாதிட வருகிறார். உங்களுக்கான பொன்னான நேரம் 10 நிமிடம்.
என் மதிப்புக்கும் மரியாதைக்கும் முடிய எல்லாரையும் தனித்தனியாக பேர் சொல்லி என்னால் கூப்பிட முடியாது. என் அருமை மாமா மீனாச்சுந்தரம் ஐயா அவர்கள் நடுவர் எல்லார்த்தையும் சொல்லிட்டாரு. நானும் மறுபடியும் சொல்லிட்டு இருந்தால் டைம் ஆயிரும். இருந்தாலும் உங்களை எல்லாம் நான் உங்கள் பாதத்தை தொட்டு உங்களை முதல்ல கேட்டுக்கிறேன். என்றும் ஜோதிடத்தில் புதியவன் இளையவன், அதை விட ரொம்ப பெரிய ஜோதிட பீஷ்மர்கள் நீங்கள் தான் கீழே உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க. உங்களுக்கும் உங்களுடைய பாதத்தையும் அதை விட சாஷ்டாங்கமாக விழுந்து உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கிறேன். காரணம் நீங்கள் தான் எங்களுக்கு தெய்வம். உங்களுக்காக தான் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் தான் எஜமானர்கள், நான் வேலைக்காரன். என்னை பெற்றெடுத்த தாய் தந்தைக்கும் என்னை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய இறைவனுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு உயர் திரு செல்வராஜ் அண்ணாவுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காகத் பஜாய வித்மகே கக் அஸ்தாய தீமகே தன்னோம் மந்த பிரஜோதயா. என் நாவிலும் வாக்கிலும் இருந்து என்னுடைய வாக்கில் சத்தியமான உண்மையான வார்த்தையை பிழையின்றி என்னுடன் நின்று பேசுவாயாக சனீஸ்வரனே. கோச்சாரத்தில் சனி பகவானுடைய பங்கு நன்மையைத்தான் செய்யும் அப்படிங்கிறதுக்காக நான் பேச வந்திருக்கிறேன். சனி பகவானை கண்டு எல்லாருமே பயந்துக்கிறோம், அப்பவே உங்களுக்கு தெரியும் ஏன். இன்னைக்குதான் சனி பெயர்ச்சியும் கூட. அப்போ சனி பகவானை பார்த்து நம்ம ஏன் பயந்துக்கிறோம்? அவர் நேர்மையானவர், உண்மையானவர். அப்ப தப்பு பண்ணா நம்ம பயந்துக்கணும். நம்ம தப்பு பண்ணலையேன்னா நம்ம யாருக்கும் பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப சனி பகவானை பார்த்து நம்ம பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப சனி பகவானை பார்த்து நம்ம எல்லாரும் பயந்து ஓடுறதுக்கு காரணம் நம்ம தப்பு பண்ணிட்டு இருக்கிறோங்கிறது. சனி பகவான் கோச்சாரத்தில் ஒரு கிரகம், ஒரு பொதுவான ஜோதிட நுட்பம், நீங்கள் இதை தெரிஞ்சு வச்சுக்கணும். எந்த கிரகம் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறதோ அந்த கிரகம் தீய பலன்களை கொடுக்காது என்பது ஜோதிட விதி. அப்போ இன்றைக்கு கோச்சாரத்தில் சனி பகவான் வந்து மகர ராசியில் ஆட்சி பெற்றிருக்கிறாருங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் நல்ல நிலை பெற்றிருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகன் உயர்ந்த ராஜ பதவியில் அமர்வான் என்பது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம என்ன தான் நம்ம யோகம் அப்படின்னாலும் கோச்சாரத்தை நம்ம பார்க்குறோம். இப்போ கல்யாணத்துக்கு போனதுன்னே என் பிள்ளைக்கு குருபலன் வந்துருச்சான்னு கேட்குறோம். ஏன் கேட்குறீங்க? திசாபுத்தி வந்துருச்சான்னு கேட்க வேண்டியது தானே. திசாபுத்தி வந்துருச்சான்னு கேட்காம எனக்கு பொண்ணுக்கு குருபலன் வந்துருச்சா அப்படின்னு கேட்குறீங்க. குருவுக்கு சரி, சனி பகவானுக்கு நீங்கள் என்ன கேட்குறீங்க? சார், நான் ஏதாவது வண்டி வாங்கலாமா, சொத்து வாங்கலாமா, இடம் வாங்கலாமா, ஏதாவது பாதியில் நின்றுமா, பிரச்சனை வந்துடுமா, விபத்து ஏற்படுமா, ஏதாவது மரணங்கள் நிகழுமா அப்படிங்கிறது நாம் ஜோசியர்கிட்ட பயந்துட்டு போய் கேட்கறதுக்கு காரணம் சனி பகவான் வச்சிருக்கக்கூடிய அன்பு தான். அப்போ சனி பகவான் நேர்மையாக இருக்கும் பட்சத்தில் அவர் மிக சிறப்பான ராஜயோகத்தை கொடுப்பார். நீங்கள் தெளிவாக பாருங்க, எந்த ஜாதகத்திலையா இருந்தாலும், எந்த ஜாதகமாக இருக்கட்டும், அந்த ஜாதகத்தில் சூரியனும் சனி பகவானும் 30 பாகையில், நான் சொல்றது பாகை முறை தான், ஏன்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து கணக்கு போட்டிங்கன்னா மாறிடு. கோச்சாரம்தான், கோச்சாரத்தில் நீங்கள் சூரியன் எத்தனை எல்லாம் ஒவ்வொரு மாதமும் சூரியன் பண்ண ஒரு வருஷம் காலம் மட்டும் இல்லை, 2.5 ஆண்டுகளுக்கு சூரிய பகவான் 12 ராசி கடந்து வந்துடுவார். அப்போ இந்த சூரியனுக்கு சனி பகவான் அல்லது சனி பகவானுக்கு சூரியன் நல்ல பாகையில் வரும்போது ராஜயோகத்தை அனுபவிப்பீர்கள். அப்போ கோச்சாரத்தில் நீங்கள் திசாபுத்தி, அந்த திசாபுத்தியில் நீங்கள் நல்லதாக நீங்கள் பயன் பெறணும் அப்படின்னா சனி பகவான் நல்ல நிலையில் இருக்கும்போது நீங்கள் ராஜ பதவி அடைப்பீங்க, கண்டிப்பாக அடைவீங்க. நீங்கள் எந்த கிரகம் பலன் கொடுத்தாலும் உயிரும் ஒன்று இருந்தால் தான் நீங்கள் அதை அனுபவிக்க முடியும். உயிரும் ஒன்று இல்லைன்னா நீங்கள் எத்தனை கோடிக்கு பணக்காரனாக இருந்து என்ன பண்ண போகிறீங்க? வெறும் உடல், உயிர் இல்லாத உடல் இயங்காது, அதை அனுபவிக்க முடியாது. ஆக கோச்சாரத்தில் சனி பகவான்
நல்ல நிலையில் இருக்கும் பட்சத்தில் நல்ல நிலையில் இருக்கும் போதுதான் நாம் நிறைய விஷயங்களை அனுபவிக்க முடியும். திசாபுத்தி நடக்கும், அது நடந்துட்டே தான் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்ல. ஆக திசாபுத்தி நடந்துட்டே இருக்கும். திசாபுத்தி எடுத்துக்கலாம், சனி திசையில சனி புத்தினே எடுத்துக்கலாம். அந்த சனி திசையில சனி புத்தியில எல்லாம் நல்லதாவே பண்ணிக்கிட்டு இருக்குமா? யோசிச்சு பாருங்க. திசாதா வீடு கட்டுறதுக்கு நீங்க எடுத்துக்கிறீங்க, திசா பலனை எடுத்துக்கிறீங்க. இல்ல ஒரு கார் வாங்கறதுக்கு நீங்க ஒரு இடத்த எடுத்துக்கிறீங்க. அப்போ கார் வாங்கறதுக்கு 3 வருஷம் 4 வருஷமா நீங்க திசாபுத்தி பூரா வாங்கிட்டு இருக்கிறீங்க. இல்ல அந்த ஃபிராக்ஸ்னாக் செகண்ட்ங்கிற மாதிரி கோச்சாரம், அந்த கோச்சாரம் நல்லா இருந்தா அந்த கோச்சார காலத்துல அந்த தொழிலை நீங்க ஆரம்பிக்கும் போது வெற்றி அடைகிறீங்க. அப்ப திசா புத்தி அப்படிங்கிறது லாங் டைம், கோச்சாரம்ங்கிறது குறுகிய டைம். அந்த குறுகிய டைம்ல நல்ல நேரமா இருக்கும் பட்சத்துல நாம் அற்புதமான விஷயங்களை சனி பகவான் மூலியமா நாங்க அனுபவிக்கலாம், அனுபவிப்போம். ஏன்னா உயிருக்கு காரகன் சனி பகவான். ஒரு மனுஷன் நல்ல ஆரோக்கியமா இருக்கணும் பண்ணாலே சனி பகவான் தான். சனி பகவானை மீறி எந்த கிரகமும் வேலை செய்யாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா அதனாலதான் நாம் சனியை பார்த்து அவ்வளவு பயப்படுறோம். சனியை பார்த்து மற்ற கிரகங்களை பார்த்து பயப்பட விட சனி பகவானை ஆனா கொடுத்தால் சனியை போல் கொடுக்க முடியாது, அதானே உண்மை? அப்ப நல்ல பலன்களை கொடுக்கணும்னா, நல்ல பலன்களை அனுபவிக்கணும்னா சனி பகவானை தான் நம்ம பார்க்கணும். அப்ப கோச்சாரத்துல சனி பகவான் நல்ல பலன்களை கொடுப்பார். எப்படி? அவர் நல்ல நிலையில் இருக்கும் போது நல்ல பலன்களை கொடுப்பார். அப்ப நம்ம ஒரு வீடு கட்டணும், ஒரு கார் வாங்கணும், ஒரு நல்ல தொழில் அமைச்சுக்கணும், ஒரு ஃபேக்டரி அமைக்கணும் அப்படின்னா சனியினுடைய காரகத்துவத்துல தான் நீங்க வந்து அமைக்க முடியும். சனியினுடைய காரகத்துல தான் நீங்க நல்லா இருந்தா தான் தொழில் புரியும். ஏன்னா தொழிலுக்கு காரகனே சனி தான். அப்ப சனி இல்லாம நீங்க என்ன பண்ண முடியாது? ஒண்ணுமே நடந்து கூட போக முடியாது, ரோடு கிராஸ் பண்ணி கூட நீங்க போக முடியாது. நீங்க திசா புத்தி நல்லா இருக்குன்னு சொல்லலாம், கோச்சாரம் கெட்டு போயிருச்சுன்னா ரோடு கறக்கறக்குள்ளார உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க திசா புத்தி பெருசு, என்னோட திசா அந்த திசையே பூரா நல்லா இருக்கும், அந்த புத்தியே தான் நல்லா செய்யலாம், ஒண்ணுமே பண்ண முடியாது. அவ்வளவு தூரம் எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு மொட்டை அடிக்கிறதுல இருந்து, ஒரு கல்யாணம் பண்றதுல இருந்து, நீங்க எந்த சுப நிகழ்ச்சிகள் பண்ணினாலும் கோச்சாரத்தில் சனி பகவான் நல்ல நிலையில் இருக்கும் போதுதான். உங்கள் ஜாதகத்தை ஆய்வு செய்து பாருங்கள், சனி பகவான் தான் மிக அற்புதமான பலன்களை கொடுப்பான். இது ஏனோ ஜோதிடத்தில் மறைக்கப்பட்ட ரகசியம். குரு எல்லாத்துக்குமே நல்லவேங்கிறதுனால எல்லாருமே குரு பார்க்க கோடி புண்ணியம் நல்லா போயிடுறோம், அது பொதுவான கருத்து. ஆனா சனி பகவான் வந்து நிரந்தரமானவன். அவன் கொடுக்கின்ற பலன் ஒருபோதும் பொய்த்து போகாது. அப்படி கொடுக்கப்பட்ட பலன் நாம் ஆயுள் காலம் முழுவதும் நம்முடன் இருக்கும், நிரந்தரமா இருக்குங்க. அவர் கொடுக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் நம்மளுடைய தலைக்கட்டுக்கு தலைக்கட்டுக்கு பாரம்பரிய பாறை கர்மகாரகன், நம்ம கர்மம் தொடர்கின்ற அளவுக்கு அவருக்கு மிகப்பெரிய அற்புதமான யோகத்தை கோச்சாரத்துல அந்த குறுகிய காலத்தில் தான் அவர் நல்ல பலன்கள் கொடுப்பார். இப்ப இந்த 2.5 வருஷம் அவருக்கு வந்து கோச்சாரத்துல வந்து ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறார். ஒரு ஆட்சி உச்சம் பெற்றிருக்கும் போது அந்த கிரகம் தீய பலன்களை கொடுக்காது, அது கோச்சாரத்தில் தானே. அப்ப இன்னொரு விஷயத்தை வச்சுக்கலாம், இன்றைய கோச்சாரம் நாளைய திசாபுத்தி. முதல்ல யார் இருக்கிறோம்? ஒரு குழந்தை பிறக்கும் போது அன்றைய கோச்சாரம் தானே. கோச்சாருடைய தாய் யாரு, தந்தை யாரு? திசாபுத்தினுக்கு தாத்தன் யாரு? எங்க கோச்சாரம். எங்க கோச்சாரம் இன்று இயங்கவில்லை என்றால் நாளை நீங்க எப்படி சனி திசை 3 வருஷம் 9 வருஷம் எழுதுவீங்களா? இவங்க அங்கிருந்து மதுரையிலிருந்து ஒரு டீமா தான் மாப்பிள்ள வந்திருக்க. நீங்க கிரிதரன் மாப்பிள, நான் போன வருஷம் பார்த்தது, இந்த வருஷம் புடிச்சிட்டேன். இவரு சொல்றாரு, காலையில எங்க தங்கச்சி எழுப்பி சனி பயிற்சி மாமா எந்திரிங்க, எங்க மாப்பிள்ள கோயம்புத்தூர்ல இருந்து போன் பண்ணிட்டாரு, எந்திரிச்சு குடிக்க வச்சு பொட்டு வச்சு போய் தரிசனம் பண்ணிட்டு முடிக்கூட்டதே எங்க தங்கச்சி தான், இங்க வந்து ஒண்ணும் தெரியாத மாதிரி உட்காந்துருக்கிற அப்படி கிரிதரன். கோச்சார தனிக்கு போய் சாமி கும்பிட்டு போட்டு வந்து திசா புத்தி வேலை செய்யுங்கிறார். அப்ப கோச்சாரம் என்பது எல்லோரும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், இன்றைய கோச்சாரம் தான் நாளைய திசா புத்தி. இன்னைக்கு ஒரு விஷயம் நடக்கலையா, நாளைக்கு அதை எப்படி எடுத்து பார்க்க முடியும்? அப்ப இன்றைய கோச்சாரம் ஒரு ஜாதகத்துல
நன்னிலையில் இருக்கும்போது அந்த கோச்சாரத்தை தான் நீங்கள் திசாபுத்தியாக ஆக்கி பலன் பார்க்கிறீர்கள். ஆக நாம் தான், அதாவது கோச்சாரத்தில் நாங்கள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய முதல் முன்னோடியாக இருப்பது நாம் தான் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். எங்க நீங்க இல்லைன்னு சொல்லி பாருங்க. இன்னைக்கு கோச்சாரத்தை வேண்டாம்னு சொல்லிட்டு திசாபுத்தி எப்படி எடுப்பீங்க? எடுத்துறீங்களா? உங்களுக்கு அந்த இன்னைக்கு பஞ்சாங்கத்தை ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தை பிறக்கக்கூடிய அன்றைய கோச்சாரத்தை நீங்க திசாபுத்தியா தான், இப்ப கோச்சாரத்தை திசாபுத்தியா மாத்துறீங்க. அப்ப கோச்சாரம் இல்லாம திசாபுத்தி தான் பலன் கொடுக்கும்னா, கோச்சாரம் என்று ஒன்று இருந்தால்தான் திசாபுத்தி என்பதை ஒன்று நீங்கள் பிரிக்கவே முடியும். வாங்க ஐயா அவர்கள் ஒரு அற்புதமான கருத்தை பதிய வச்சிருக்காரு. கோச்சாரம் இல்லைன்னா தசாபுத்தி இல்லைன்னு இருக்காரு. நிறைய பேர் ஜாதகமே பொய்யுங்கிறாங்க. நம்ம வந்து கிரகம் வந்து கோச்சாரத்தில் இருந்தால் தான் தசாபுத்தி வேலை செய்யும்னு ஒரு நல்ல அருமையான பதிவு. சனி தசைங்கிறது ஒரு 19 வருஷம் ஒரு நீண்ட கால தசை. கோச்சாரங்கிறது ஒரு குறுகிய கால நகர்வுகள். அப்போ அதைத்தான் நம்ம கோச்சாரத்தில் தான் இந்த சனி பகவானை வச்சு எடுத்து அவர் செய்யக்கூடிய நன்மை தீமை பலன்களை சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மறுப்பாக இந்த அணியினுடைய தலைவர் பிஎஸ்ஐஎன் மையத்தினுடைய தற்போதைய சிறப்பாக செயல்பட்டிருக்கக்கூடிய அந்த மையத்தினுடைய தலைவர், இந்த அணியின் தலைவர் தசாபுத்தியே அப்படிங்கிறதுல உங்களுடைய பதிவை வலிமையாக வாங்க. இதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் நன்மை செய்வாரா கோச்சாரத்தில் தசாபுத்தியான்னு சொல்லி அருகில் நண்பர் பெரியசாமி பூச்சி பெரியசாமி ஐயா அவர்கள் சொல்லிட்டு போயிருக்காரு. அவருக்கு தலைப்பே மாந்திரிக சக்கரவர்த்தின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே மந்திரத்துக்குன்னா வேலை இல்லை. காமனாக ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரி இருந்தால் நடக்கும் அப்படிங்கிறதான். இன்றைக்கி கோச்சாரத்தோடைய அடிப்படையில் தான் கொரோனாவில் இன்றைக்கி அல்லாடிக்கிட்டு இருக்கோம் நம்ம. ஏன்னா மகரத்தில் சனி வந்தார். உலக பத்திரிக்கை பூரா எல்லாம் எழுதியிருந்தது. உத்தராடத்துக்கும் பூராடத்துக்கும் இடையில் வரும்போது இந்த சனி பகவான் சஞ்சாரிக்கும் போது உலகத்துக்கு பெரிய கெடுபலன் நடக்கும் அப்படிங்கன்னு சொன்னாங்க. அதுதான் நடந்தது. ஆனால் அதே நேரத்தில் ராகு பகவான் காற்று ராசியில் இருந்து அவருடைய சொந்த உச்ச வீடு ரிஷபத்துக்கு வந்த பிறகு ஃப்ரீயாயிடுச்சு. இது எதில் ஆச்சு? ஆக்சுவலாக பொதுவாக வந்து கோச்சாரம்தான். கோச்சாரத்தில் வந்து நம்ம எதிர்பார்க்கும் போது சில நேரங்களில் நமக்கு அதிகபட்சம் இன்னைக்கு தொழிலே கட்டுப்போச்சு இன்னைக்கு கோச்சாரத்தினால உங்களுக்கு தெரியும். அடுத்தபடியாக நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் வந்து அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கார். அவர் சொன்னதை கேட்டேன், சனி நல்லா இருந்தால் அவங்க ஜாதகத்தில் கோச்சாரத்தில் நன்மையை செய்யும், இல்லை நன்மையே செய்வார் அப்படின்னு தான் சொன்னார். எனக்கு வந்து நான் வந்து எனக்கு சனி உச்சங்கையா எனக்கு ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு நான் இந்த மையத்துக்கு நான் தலைவர், பிஎஸ்ஐஆர் ஜோட ஆராய்ச்சி மையத்துக்கு வெகு காலமாக தலைவராக இருக்கேன். ஆனால் எனக்கு நடந்தது என்ன தசை? சனி தசை. அப்போ சனி தசை எனக்கு நன்மையை தானே செஞ்சிச்சு? எப்படி கெடுதலை செஞ்சுருக்கோம் சொல்லுங்கள் பார்ப்போம். ஆனால் அதையாவது எனக்கு கெடுதலும் செஞ்சார். எப்போ செஞ்சார்? அர்த்தாசிரம சனி வந்துச்சு. எங்கள் அம்மா காலமானாங்க. நான் என் சொந்த வீட்டை விட்டு என் சகோதரனால் அடித்து விரட்ட பார்த்தேன். ஆனால் பழையபடி அது மாறும்போது இந்த தசாபுத்தி எனக்கு ரொம்ப நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சு. ஏன்னா ஒரு ஜாதகத்தை நிர்ணயம் பண்ணுறது நல்லா தெரிஞ்சுக்கங்க. அவர் பிறந்த நேரம், அங்கே இருக்கக்கூடிய கிரகங்கள், அதுதான் அவங்கள சிறப்படைய செய்யுமே தவிர மற்றபடி கோச்சாரம் வந்ததுனால ஒன்றும் இல்லைங்க. உங்களுக்கு தெரியாதா ஹரிச்சந்திரன் என்னன்னு சொல்லுங்கள் பாப்போம். சுடலைக்கு போயிட்டேன். எதனால்? 7.5 சனி பகவானால தான். நன்மையை செஞ்சிச்சா? நல்லா கட்டின பொண்டாட்டியை நடுரோட்டில் விட்டுட்டு போயிட்டேன் காட்டுக்குள்ள. அதனால் பெரும்பாலும் கோச்சாரம் அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் இப்போ ஒன்றும் இல்லை. கோச்சாரத்தில் இருக்குன்னா வேறு இன்றைக்கி பார்த்து பார்த்தீங்கன்னா
இந்த கோச்சாரத்தை பேச்சு நம்ம ஜோதிட மாநாட்டில் நான் இதை பேசவே கூடாது, இருந்தாலும் பேசுகிறேன். பார்த்தீங்களா டிவியில் என்ன ஆச்சு? அது வந்து நார்மலாக வந்து ஒரு ஜோதிடத்தை பொறுத்த அளவில் நம்ம சொல்லும்போது, அதாவது பலன்களை நிர்ணயம் பண்ணுறதுல நம்ம எப்படின்னா நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். ரெண்டாவது வந்து கோச்சாரத்தில் வரும்போது இங்கே வந்து நான் ஒரு முக்கியமான செய்தியை சொல்லிடுறேன். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த அணிக்காரங்க தான் ஜெயிக்கணும், ஏன் அணி தான் ஜெயிக்கணுங்கிறதுக்கு இல்லை, ஜோதிட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறோம் அவ்வளோதான். இதில் வந்து என்னென்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோமே தவிர வேற எதுவும் கிடையாது. ஜோதிடம் அப்படிங்கிறது பெருவா என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மகிட்ட ஒருத்தன் வர்றான், வர்றவன்ட்ட என்ன சொல்கிறோம், ஐயா நீ இதை பண்ணு, ஏழரை நாட்டு சென்னி இருக்கா, ஏழரை நாடு சென்னைக்கு இந்த மாதிரி இந்த பரிகாரங்கள் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து நம்மளுடைய நிலை. அதாவது பொதுவாக ஏழரை அப்படின்னு வரும்போது எந்த ஒரு கிரகத்துக்கும் நீங்கள் இதை பற்றி சொல்லணும்னு வச்சுக்கோங்க, பரிகாரம் பண்ணணும்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்க, நவ கிரகங்களில் கிரகம் எங்கே இருக்கோ, இப்போ குரு அப்படின்னா ஆலங்குடி பட்டமங்கலம் சோழவந்தான் குருவித்தரை, சனி பகவான் திருநள்ளாறு, அடுத்து வந்து குச்சனூர் சனீஸ்வர பகவான், இவங்களுக்கு தான். உங்களுக்கு இவங்க நன்மையே செய்யணும் அப்படின்னு நினச்சா சனி அப்படிங்கிறதுனா கீழ் சாதிக்காரன், அப்போ கீழே உங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நன்மை செய்வாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஊனமானவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ரெண்டாவது சனி யார், நீதிமான். நீ இந்த திசை உனக்கு நடக்கும்போது கோச்சாரத்தில் எனக்கு கெடுதல் செய்ய போகிறாருன்னு நினச்சா நீ உண்மையை பேசு, நன்மையை செய்யு, வீட்டுக்கு வந்து இது பண்ணு, வீடை சுத்தமாக வைய கொள்ளு, எனக்கு ஏழரை இருக்கணும்னு வீடை பழுதாக போட்டு வைக்காதீங்க. இது மாதிரியான விஷயங்களில் வந்து இரண்டாவது சனி பகவானுக்கு வந்து காலபைரவர் ரொம்ப சிறப்பாக செயல்படுவார், காலபைரவர் வழிபாடு ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி உங்களுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க, பெரும்பாலும் நல்லா நடக்கும். ரெண்டாவது என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு பொண்ணுக்கு ஜாதகத்தை கொடுக்கும்போது சொல்கிறாங்க, இந்த மாதிரி இவருக்கு கல்யாணம் வந்து இப்போ பண்ணால் சரியாக வராது அப்படின்னு. மாரலக்கணம் ஏழில் குரு இருக்கார், லக்னத்தில் சனியும் சந்திரனும் இருக்காங்க, ஆனால் ஏழாம் அதிபதியோடு என்ன நம்ம படிக்கிறோம், தொடர்பு கொண்டா திருமணம் நடக்கணும் படிக்கிறோம். அது மாதிரி ஜோசியத்தை நிறையா பேர், அதாவது எனக்கு தெரிஞ்சு இன்னும் நமக்குள்ளே ஒரு ஒற்றுமை வரலைன்னு தான் என்னால் சொல்ல முடியும். பொதுவாக வந்து நமக்கு இன்னைக்கு பார்க்கக்கூடியதில் திசா புத்தி, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு திசாநாதன் நடக்கும்போது யோக புள்ளி அல்லது மிருத்யு பாயிண்ட் அப்படின்னு இருக்கு. யோக புள்ளியில் சனி பகவான் எனக்கு விசாகம் மூணில் எனக்கு நடத்தினதுனால எனக்கு நன்மையை தான் செஞ்சார், எனக்கு நன்மையை தான் செஞ்சார். அது மாதிரி இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா விண்போர்த்திரி திசை அப்படிங்கிறது 120 வருஷம், அதில் வந்து உள்சித்து கிரகம் வெளிச்சித்து கிரகம் இருக்கு. எங்கள் இவர் வெள்ளடிச்சிட்டார், இருந்தாலும் சொல்லிடுறேன். ஏன்னா இருந்தாலும் வெளிச்சத்து கிரகங்களில் யார், குரு சனி செவ்வாய் இருக்காங்க, உள்சித்து கிரகங்களில் உங்களுக்கு தெரியும் புதன் சுக்கிரன், அதேமாதிரி சந்திரன் ராகு, இப்படி இருக்கிறதுனால இந்த திசா பெரும்பாலும் ஒருத்தருடைய இதுக்கு வந்து திசாபத்தி தான் மெயின், அதோடைய அடிப்படையில் தான் நம்ம இது ஓடிக்கிட்டு இருக்கு. நான் அடுத்து வரும்போது திரும்ப இன்னும் கொஞ்சம் வழக்கமாக சொல்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. ஒரு சனியினுடைய தசாபுத்தி காலங்கள் சுப பலன்களை செய்யும் அப்படிங்கிற ஒரு வாதத்தை உங்கள் முன்பாக வைத்திருக்கிறார். இப்பொழுது அடுத்து தாந்திரிகம், முத மாந்திரிக சக்கரவர்த்தி பேசினாரு, இப்போ தாந்திரிக சக்கரவர்த்தி, சனி பகவான் நான் நன்மை செல்வது கோச்சார சனியே அப்படிங்கிற தலைப்பில் பேசுவதற்கு முன்பாக நாடியில் தொழிலுக்கு யாரோ சொல்கிறோம், நாடி ஜோடத்தில் தொழிலுக்கு காரகன் சனி, இதை நம்ம சொல்லியிருக்கோம். அதே நேரத்தில் கிரேக்கர்களோ ரோமானியர்களோ இந்த சனி பகவானை வந்து விவசாயத்துக்கு காரகன் சனி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
அப்பதொழிலுக்கும் விவசாயத்துக்கும் ஒரே கிரகம் எது? சனி பகவான் தான். இது ஒரு அற்புதமான ஒரு சின்ன தகவல். இதை நாடியில் தொழிலுக்கு காரகன்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் ரோமானியர்கள் இதே சனியை விவசாயத்துக்கு காரகன் சொல்லி, அந்த சிம்பிள் என்ன தெரியுமா? சனியினுடைய சிம்பிள் அறிவால் சுத்தியினுடைய சிம்பிளுக்கு காரக கிரகம் செவ்வா. நம்ம கொடியில் பார்த்துருப்பீங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா அருவா சுத்தியில் வச்சுருக்கோம். விவசாயிகளும் தொழிலாளர்களும் இணைந்து செயல்பட்டால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற அதனுடைய தத்துவம். அது சனிக்குள்ளே உண்டான தத்துவமாக தான் வருது. அதனால தான் இந்த சனியினுடைய வீட்டில் போய் செவ்வா உச்சமாகிறார். அப்போ விவசாயம் வலுத்து வலிமை பெற்றால் வசிக்கக்கூடிய தொழிலாளிகள் பலம் பெறலாம் அப்படிங்கிறதா அதுக்குள்ளே ஒளிந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன தத்துவம். ஓம் சனிச்சராய வித்மகே சாயா புத்ராய தீமகி தன்னோ மந்த பிரசோதயாத். இன்னைக்கு நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு, கோச்சாரத்தில் சனி பகவான் நன்மை தருவாரா அல்லது தசாபூத்தியில் சனி பகவான் நன்மை தருவாரா, இதான் தலைப்பு. எல்லாருக்குமே தெரியும் எப்படி இது இந்த தைரியமாக அந்த தலைப்பில் பேச வந்தாங்க. கோச்சாரத்தில் சனி பகவான் நன்மை தருவாரே அப்படின்னு பேச எப்படி தைரியமாக வந்தாங்க அப்படின்னு, ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் அர்த்தாஷ்டம சனி, அட்டம சனி, ஏழரை சனி, எல்லா சனியும் இருக்குது. அதில் மங்கு சனி, பொங்கு சனி, என்னென்னமோ இருக்குது. இது அப்புறம் நன்மை தரணும் சொல்லணும் எப்படி? அப்போ கொஞ்சமாவது விஷயங்களை கொஞ்சம் திரட்டி சொல்லணும் அப்படிதானா? நல்லா பாருங்க, ரொம்ப பேருக்கு நீண்ட நாள் கல்யாணம் முடியாமல் இருக்கும், இந்த ஏழரை சனி நடக்கும். நல்லா பார்த்தீங்களா, ஏழரை சனியில் எல்லாத்துக்கும் எப்படியும் கல்யாணம் நடந்துடும். குழந்த பாக்கியம் இல்லாமல் இருக்கும், குழந்த பாக்கியம் கிடச்சிரும். தொழில் அமையாமல் இருக்கும், தொழில் கிடச்சிரும். சண்டை சச்சரவு இருக்க தான் செய்யும். எந்த ஒரு குடும்பத்தில் சண்டை சச்சரவு இல்லை இல்லையா? அடிதடிவா ஏங்க நாங்களாம் வாங்காத அடியா, எவ்வளோ அடி வாங்கிக்கிட்டு இருக்கோம். எங்கள் ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணுங்க, நல்லா நல்லா ஃபாலோ பண்ணுவோம், நல்லா பண்ணுவோம்லாங்க. சனீஸ்வரர் செய்வாருங்க. அவர் எங்கள் ஐயா சொன்னார், கிருஷ்ணமூர்த்தி ஐயா அழகாக சொல்லிட்டு போனார், சனி பகவான் நீதிமான். நீதிமான்னா வாத்தியார் தப்பு செஞ்சால் என்ன பண்ணுவார்? அடிக்கத்தானே செய்வார். எங்கள் வாத்தியார் எங்கள் பரம்பால் அப்படி கையிட்டுவார், இதில் அடிப்பாருங்க, அந்த பரம்பு வச்சுக்கிட்டு ஸ்கேல் வச்சுக்கிட்டு அடிப்பார், மரக்கட்ட ஸ்கேல். இன்னைக்கு வாத்தியார் அடிக்க முடியாது, நாங்கள் அன்றைக்காக அடி வாங்கணும், நீல இப்படி போடுறான் பாரு. ஏன்னா நம்ம தப்பு செஞ்சால் தண்டனை உண்டு, அவர் நீதிமான் தான். அதனால தான் தராசு அந்த துளாராசியில் அவர் உச்சம், நான் நியாயமாக தான் நடப்பேன், நீ தப்பு செய்யாத. சொல்லத்தான் செய்வார், தப்பு செஞ்சால் கண்டிப்பாக தண்டனை தான். தப்பு சொல்லுவாங்க, தண்ணி உப்புத்தினமே தண்ணி குடிச்சு தான் ஆகணும் சொல்லுவான். அந்த வேலையை அவர் சனீஸ்வரர் பக்காவாக செய்வார். அப்போ நம்ம தப்பு செய்யாமல் இருந்துட்டால் தைரியமாக போகலாம்ல, எங்கே நாள் போகலாம்ல. நல்லா பார்த்துங்க, பொய் சொன்னவன் தான் அந்த பொய்யை மெயின்டைன் பண்ணுறதுக்காக பொய்யை மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். உண்மை சொன்னவன் வந்து தைரியமாக எப்போ வேணாலும் ஃப்ரீயாக இருக்கலாம். தூங்கிக்கிட்டு எழுப்பி தூங்கிக்கிட்டு இருக்கணும் எழுப்பி கேட்டாலும் உண்மை சொன்னவன் வந்து கரெக்டாக பதில் சொல்லிடுவான். நீங்கள் பொய் சொன்னவன் மட்டும் தூங்கிக்கிட்டு இருக்கணும் எழுப்பி பாருங்க, நம்ம என்ன சொன்னோம் மறந்து போய் திரும்ப புது பொய்யாக சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்போ அவன் மாட்டுவான்னு சொல்லுவான். இங்கே சனீஸ்வர பகவானை பொறுத்த மட்டும் யார் யாருக்கெல்லாம் கோச்சாரத்தில் நன்மை செய்வார், யாருக்கு தீமை செய்வார்னு முதல்ல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா பாருங்க, மகர ராசி கும்பராசிக்கு சனி பகவான் கோச்சாரத்தில் எப்போதுமே தீமை செய்ய மாட்டாருன்னு நம்ம படிச்சிருக்கோம், ரைட்டா? 12 ராசி எழுதிக்கோங்க, 2 ராசியை இப்போ கழிச்சுக்கோங்க. மகர ராசிக்கு கும்பராசிக்கும் அவர் கோச்சாரத்தில் தீமை செய்ய மாட்டார், 2 ராசி போயிடுச்சா? சரி, அடுத்து சனியின் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சனி பகவான் தீங்கிழைக்க மாட்டார் கோச்சாரத்தில். அவர் அட்டம சனியாக இருந்தாலும் சரி, அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, ஏழரை சனியாக இருந்தாலும் தீமை செய்ய மாட்டாருன்னு நம்ம படிச்சிருக்கோம், அனுபவிக்கவும் செஞ்சுருக்கோம். அப்போ யோசிச்சு பாருங்கள், பூசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு அந்த ராசிக்காரங்களுக்கு அவர் தீமை செய்ய மாட்டார். 3 ராசி ஆச்சா? 3 × 5 அப்படிதானே? அடுத்தவர் உச்ச ராசி, அப்புறம் சுக்கிரனோட ரிஷபராசி, இந்த 2 ராசியும் சேர்த்து வச்சுக்கோங்க. அப்போ 5 × 2 = 7 ராசி ஆகிப்போச்சு. அது போக சனி பகவான் எப்பயுமே 3, 6, 11 நன்மையை செய்வார், தீமையான பலனை தரமாட்டார். கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்க.
அப்ப திரும்ப இந்த மூணு ராசியை சேர்த்துக்கோங்க. அதாவது யார் யாருக்கெல்லாம் சனி பகவான் இன்னைக்கு மூணுல போறாரோ, ஆறுல போறாரோ, இல்ல பதினொன்னுல போறாரோ, அவருக்கு நன்மை தான் செய்ய போறாரு. ஏற்கனவே சனி பகவான் குருவின் ராசிக்கு நன்மை, அதாவது தீமை செய்ய மாட்டாரு. சுக்கிரோட ராசிக்கு தீமை செய்ய மாட்டாரு. அவர் செய்யக்கூடிய தீமை செய்யக்கூடிய ஆயா இருக்குன்னா செவ்வாயோட ராசிக்கும் சூரிய சந்திரனோட அந்த ரெண்டு ரெண்டு இந்த ரெண்டு அந்த ரெண்டு நாலு ராசிக்கு தான் தீமை செய்ய போறாரு. புதனோட ராசிக்கு ரொம்ப பெருசாலாம் தீமையில செய்ய மாட்டார். அப்படி செஞ்சாலும் அவரு மூணு ஆறு பதினொன்னு எங்கேயாவது ஒரு பாவக ரீதியாக உட்காந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அந்த ராசிக்கு அப்பயே அவர் நன்மை தான் செய்ய போறாரு. ஆக மொத்தம் கிட்டத்தட்ட பத்து ராசிக்கு அவர் தீமை செய்ய மாட்டாருன்னு வந்துடுச்சு. பயப்பட தேவை இல்லைதானே நமக்கு. சரி, இப்போ நான் இன்னொரு விஷயம் கேள்வி கேட்குறேன். ஒருத்தர் புதனோட நட்சத்திரத்தில் பிறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு சனி தசை வருமா? நல்லா யோசிச்சு பாருங்க. புதனோட தசையில் ஒருத்தர் பிறந்திருக்கிறாரு, அவருக்கு சனி தசை வருமா? வராது. அப்போ இவங்க எப்படி தசா புத்தி தான் நன்மை தரும்னு எங்கே போய் நிரூபிப்பீங்க? ஆனால் மனுஷன் பிறந்ததுலேருந்து அர்த்தாஷ்டமச்சனி அட்டமச்சனி ஏழரைச்சனி வந்துக்கிட்டே இருக்கும். முப்பது வருஷத்துக்குள்ள பதினஞ்சு வருஷம் வச்சு செய்வார், ரைட்டா? அப்போ கோச்சாரத்தில் தான் சனி பகவான் வரப்போறாரு. அதிகமாக ஒருத்தனோட வாழ்க்கையில் நன்மை தீமையை செய்ய போறாரு. தசா புத்தி பொறுத்த பிடிக்கும் புதனோட நட்சத்திரம், கேதுவோட நட்சத்திரம், சுக்கரனோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சனி தசை வரவே வராது. ஏன்னா 120 வருஷம் தானே ஒரு சர்க்கிள். அப்போ சுக்கரனோட எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி, சுக்கரனோட நட்சத்திரத்தில் அதுக்கு முன்னாடி உள்ள நட்சத்திரத்தில் அந்த 17 ஒரு 7 எவ்வளோ 24 வருஷம் வருமா தசை? வரவே வராது. அப்படிங்கும்போது அவங்க நிரூபிக்க முடியாது எங்கள் சனி தான் எங்களுக்கு நன்மையை தருவார். அவர் ஒருவேளை பாவக ரீதியாக வேற எங்கிட்ட போய் கோக்க மொக்க உட்காந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, இன்னும் சொல்லவே வேணாம், அவர் வச்சு செய்வார் இல்லையா? ஏன்னா பாவக ரீதியாக 19 வருஷமும் அவர் மாற்ற மாட்டார், 19 வருஷமும் அதை செய்வார். ஆனால் இங்கே கோச்சாரத்தில் ஒரு 2.5 வருஷம் ஒரு ராசியில் நிற்கும் போது நம்மளுக்கு தீமை செய்யக்கூடிய நேரத்தில் நீங்கள் யாரை பிடிச்சிக்கிடணும் அப்படின்னா, சனீஸ்வரனுக்கு அடங்காத ஒரு 3 பேர் இருக்காங்க. சனீஸ்வருக்கு அடங்காத ஒரு 3 பேர் தான் சனீஸ்வருக்கு அடங்காதவங்க. ஈஸ்வர பட்டம் வாங்கினவங்க 3 பேர் தான். ஒன்று சாட்சாத் அந்த ஈஸ்வரன், ரெண்டாவது சனீஸ்வரன், மூணாவது ராவணேஸ்வரன். இந்த ஈஸ்வரனும் ராவணேஸ்வரனும் சனினால் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க, நமக்கு நல்லா தெரியும். ஈஸ்வரனுக்கு 7.5 சனி வரும்போது அவர் என்ன பண்ணார், போய் சாக்கடைக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கிட்டார், ஒரு 7.5 நாளையும் ஒளிஞ்சிக்கிட்டார், அவரே பாதிச்சிருச்சு. இவர் ராவணன் என்ன சொன்னார், எல்லாத்தையும் படிக்கட்டு மாதிரி போட்டு நடந்து பார்க்குறங்கும் போது சனி மட்டும் சொன்னார், டே ராவணா நீ யார வேணாலும் என்ன வேணாலும் செய்யி, என்னை திருப்பி போடாத, உனக்கு நல்லது இல்லைன்னு சொன்னார், கேட்க மாட்டேன்ட்டார். அவர் திருப்பி போட்டு தான் மாட்டிக்கிட்டார் அவர், ரைட்டுங்களா? அப்போ இவருக்கு அடங்காத ஒரு 3 பேர் சொன்னல, அது யார்? விநாயகர், ரெண்டாவது ஆஞ்சநேயர், மூணாவது ஒருத்தருக்கா அவர் தசரதன், தசரத சக்கரவர்த்தி. அவர் வந்து சனீஸ்வரனை பொறுத்த மட்டும் தசரத சக்கரவர்த்தி தான் பயப்படுவார். ஏன்னா அது ஒரு ராமாயணத்தில் ஒரு கிளைக்கதை ஒன்று இருக்கு. எப்படின்னா ரோகிணி நட்சத்திரத்தில் சனி பகவான் போகும்போது அவரோட நாட்டுக்கு பஞ்சம் வரும் அப்படின்னு சொல்லி குறிச்சு கொடுக்குறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, தன் நாட்டு மக்களை காப்பாற்றணுங்கிறதுக்காக நேரடியாக என்ன பண்ணிட்டாரு, போருக்கு போயிட்டாரு சனீஸ்வரனை பிடிக்க. அப்புறம் சனீஸ்வரன் என்ன பண்ணுறாரு, சண்டையில் வந்து சண்டைக்கு போகும்போது இவர் என்ன பண்ணுறாரு, சனீஸ்வரனுக்கு ஒரு சோத்திரம் ஒன்று படிக்கிறார். படித்து என் நாட்டு மக்களை காப்பாற்றணும்னு சொல்லி கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, இந்த சோத்திரத்தை படித்து என்னை தேடி வந்ததுனால இந்த சோத்திரத்தை படிக்கிறவங்க யாராக இருந்தாலும், அவர் 7.5 சனியாக இருந்தாலும் சரி, அஷ்டமாச சனியாக இருந்தாலும் சரி, அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, பாதிப்பை தரமாட்டேன் அப்படின்னு அவர் ஒரு உறுதி கொடுக்குறாரு. எந்த வித சனியும் வந்தாலும் இதை ஒரு முறை படித்தாலே போதும் அப்படிங்கிறாரு அவங்க. எப்படி நம்ம அதாவது காசியில் இறந்தா முக்தி, காஞ்சியில் பிறந்தா முக்தி, திருவண்ணாமலையை நினைச்சாலே முக்தின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதே மாதிரி இவர் சனீஸ்வரன் ஒரு வாக்கு கொடுக்குறாரு. என்ன வாக்கு, இந்த தசரத மகாராஜா எழுதின இந்த ஸ்லோகத்தை சொன்ன அந்த ஸ்லோகத்தை எவன் ஒருவன் ஒரு முறை சொன்னால் கூட என்னால் உங்களுக்கு பாதிப்பு ப்ராமிஸ் பண்ணுறாரு அவர். அந்த ப்ராமிஸை சனி எப்பயும் காப்பாற்றுவார், அதை காப்பாற்றி கொடுக்குறாரு. அடுத்து இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன், நம்ம எல்லாமே இந்த 7.5 சனி அது போக அட்டமச்சனி அர்த்தாமஷ்டமச்சனி சொல்லிக்கிட்டே இருக்கோம், இது சரியா அப்படின்னா அதுலேயும் ஒரு சின்ன ஒரு இக்கனா வச்சுருக்கோம். நம்ம மூர்த்தி நிர்ணயம்னு சொல்லி ஒரு விஷயம் வச்சுருக்கோம், யாருமே அதை இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணுறாங்களா எனக்கு தெரியல. எனக்கு ஒரு மூர்த்தி நிர்ணயம் சொல்லியிருக்கு, அதாவது அவர் சனி பெயர்ச்சி ஆகிற அன்னைக்கு நமது ராசிக்கு அன்றைய சந்திரன் கோச்சார சந்திரனோட பெயர்ச்சியவும் இங்கே ஒரு கணக்காக எடுக்கணும், அதுதான் மூர்த்தி நிர்ணயம்னு சொல்லுவாங்க. அந்த மூர்த்தி நிர்ணயத்தில் என்னென்ன சொல்கிறான்னா, 1ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடத்தில் சந்திரன் போயிருந்தால்,
அதாவது இந்த சனிப்பெயர்ச்சி அன்னைக்கு உங்க ராசிக்கு ஜென்மச்சந்திரனாகவோ ஆறாம் இட சந்திரனாகவோ பதினொன்றாம் இட சந்திரனாகவோ இருந்தால் அவர் சொர்ணமூர்த்தி தங்கமாக மின்னுகிறார் சொல்லுவார். அவர் 100% நல்ல பலனை தருவார் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கடுத்து 2, 5, 9 போகும்போது அவர் ரஜதமூர்த்தின்னு சொல்லலாம், வெள்ளி வெள்ளியாக மாறுகிறார். 75% நல்லது பலனை தரப்போறார், 25% தான் கெட்ட பலனை தரப்போறாரு. அப்போ இதில் பாருங்க, நான் ஏற்கனவே ஒரு 10 ராசி ஒதுக்கி வச்சுட்டோம், நல்லது தான் செய்ய போறாருன்னு ஒதுக்கிட்டோம். அதுபோக இந்த மூர்த்தி நிர்ணயப்படி உங்க ராசி ஒருவேளை இன்னைக்கு மகர ராசி, நம்ம இன்னைக்கு ஜென்மச்சனின்னு சொல்லுவோம் இல்லையா, மகர ராசியில் சனி சஞ்சாரம் பண்ணிக்கிறார் ஜென்மச்சனி. ஆனால் நல்லா பாருங்க, 20/1/2020 அன்னைக்கு சனி பெயர்ச்சி நடந்துச்சு திருக்கணிதப்படி. அன்னைக்கு சந்திரனும் மகர ராசியில், அன்னைக்கு சந்திரனும் மகர ராசியில் மீன்ஸ் என்ன சொல்றான், அன்னைக்கு சனி பெயர்ச்சி ஆகும்போது அவர் சொர்ணமூர்த்தியாக பெயர்ச்சி ஆயிருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா, 100% நல்ல பலனை தரப்போறாரு. ஜென்ம சனி சொல்லிக்கிட்டு நீங்க சொல்லிக்கிட்டு இருக்க பலன் கொஞ்சம் அங்க மாறுபடுது. ஆக மூர்த்தி நிர்ணயங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கையில எடுக்கிறதே கிடையாது, மூர்த்தி நிர்ணயத்தையும் கொண்டுட்டு வாங்க. கொண்டுட்டு வந்தீங்கன்னா அவர் சனி பகவான் யார் யாருக்கு நன்மை தரப்போறாரு தீமை தரப்போறாருங்க விஷயத்தை கண்டிப்பா சொல்லலாம். அவர் 3, 7, 10 போகும்போது தாமிர மூர்த்தியாக போகிறார். அதுல 50-50 அதாவது 100-75, 50-50 நன்மையும் தீமையும் செய்ய போறாரு சொல்லியிருக்கு. நம்ம நன்மை செஞ்சிட்டோம்னா மற்றவங்களும், அதாவது எதை விதைக்கிறோமோ அதை தான் நம்ம அறுவடை பண்ண போறோம். விதைப்பது அதாவது சுரை என்று முறைத்தால் வேற என்ற முதைக்கணும் சொல்லி நம்மளுக்கு பழமொழியே இருக்கு. நம்ம என்ன விதைக்க போறோமோ அதுதான் நமக்கு திரும்பி வரப்போகுது, ரைட்டுங்களா. அடுத்து 4, 8, 12 அவர் இரும்புவாக போகிறார். அப்போதான் உண்மையான சனியாக போவார். யாருக்கெல்லாம் அந்த அவங்களோட ராசிக்கு 4வது இடத்துலையும் 8வது இடத்துலையும் 12வது இடத்துலையும் சந்திரன் பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ அப்போ அந்த சனி பெயர்ச்சி நடக்கும்போது அது இரும்பாக போறாக உலோகமூர்த்தின்னு சொல்லி அப்போ அவர்களுக்கு தீமை தருவாங்க. அப்போதான் நான் என்ன சொல்றேன், இந்த தசரத மகாராஜா சொன்ன அந்த ஸ்லோகத்தை படிச்சு அதுலேருந்து நீங்க தப்பிச்சுக்கிடலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் சொல்லுவேன். ஆக மொத்த சனி கோச்சாரத்தில் உங்க வாழ்க்கையில அவர் கண்டிப்பாக விளையாடுவார். தசாவில் விளையாடுவாரா அப்படின்னா, தசா வந்தா விளையாடுவார், தசா வராதவனுக்கு, அதான் சொல்லிட்டு புதன் கேது சுக்கரனோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சனி தசை வரவே வராது. மற்ற தசையில் புத்தி வரும், அது குறுகிய காலம், ஒரு 2 வருஷம் 2.5 வருஷம் 3 வருஷம் வந்துட்டு போகும். அதை விட இது அந்த 2.5 வருஷம் நான் சொல்கிற ஒவ்வொரு அர்த்தாஷ்டம சனி இந்த சனிகள் தான் நம்மளோட வாழ்க்கையில் பாதிப்பை உண்டு பண்ணும். ஆனால் அந்த பாதிப்பை நன்மையாக மாற்றுவதற்கு நம்ம நேர்மையாக நியாயமாக நடந்தால் இது நல்லதை செய்வார்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அடுத்து சூரிய ஜெயவல் அவருக்கு வைப்பார் நினைக்கிறேன். சகோதரி கனக லட்சுமி அவங்களும் நல்ல ஆணித்தரமா கருத்துக்களை வைப்பாங்க. வாய்ப்பு அளித்த தொழில் அதாவது இந்திய தொழில்முறை ஜோதிட சங்கத்திற்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நல்ல சிறப்பான ஆணித்தரமான கருத்துக்களை பதிய வச்சிருக்காரு. தசாபுத்தி அணியிலிருந்து அடுத்து வரக்கூடியவர் எங்களுடைய சங்கத்தினுடைய செயலாளர் திரு ஜி அழகுமலை ஐயா அவர்கள் வருகிறார். அவர் பேசுகிற அவர்கள் சொன்னாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்றைய கோச்சாரம் தான் நாளைய ஜாதகம். நீ நாளைய ஜாதகத்தை வச்சுத்தானே உன் ஜாதகத்துக்கு நல்லது கெட்டதான்னு பார்க்க போறைய. இன்றைய கோச்சாரம் தானே இல்லைன்னு சொல்லலை. இன்றைக்கு இந்த 7.5 நடக்குதுன்னா அந்த 7.5 எப்படி கண்டுபிடிச்சிங்க? அன்னைக்கு அவங்களுடைய பிறந்த ஜாதகத்துக்கு தான் பண்ணிருக்காங்க, அது கூட தெரியாமல் இன்றைய ஜாதகம் நாளைய கோச்சாரம், இன்றைய கோச்சாரம் நாளைய ஜாதகம், இது எவ்வளவு இல்லை. அடுத்து போகும்போது நீங்கள் இன்னைக்கு பிறக்கிற குழந்தைக்கு ஆல்ரெடி பிறந்த உடனே அதுக்கு வந்து தசாபுத்தியை போட்டு ஜாதகத்தில் இன்னைக்கு சந்திரன் எங்கே இருக்கிறாரோ அதன் அடிப்படையில் தசாபுத்தி போட்டுறாங்க. அந்த தசாபுத்தி யாருக்கெல்லாம் இன்று பெயர்ச்சி அன்றைக்கு சனி பெயர்ச்சி அன்றைக்கு அந்த தசாபுத்தி சனி தசாபுத்தி சனி அந்தரம் இந்த மாதிரி நடக்குதோ அவங்களுக்கு சிறப்பான பலனை கொடுத்துக்கிருக்கு. உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா கலைஞர் கருணாநிதி, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தலைவர் கலைஞர் கருணாநிதி முதல் பதவியேற்றது 7.5 சனியில், இது எல்லாரும் யாராலையும் மறுக்க முடியாது. ஆனால் அவருக்கு அன்று நடந்தது சனி திசை புதன் புத்தி. அவர் முதல் சனி பதவியேற்றது
சனி திசையில் புதன் புத்தி, அந்த ஏழரை அவருக்கு நல்லதை செஞ்சிருக்கு. ஆனா இப்ப இவங்க சொன்னாங்க, அதுக்கு தான் புலிப்பாணி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஏழரை சனிய துன்பம் தான் யாருக்கு நல்லது செய்யாது அப்படிங்கிறத புலிப்பாணி அவர்கள் பாரப்பா 12-2 ஜென்மம் தண்ணில் பாங்கான முடவன் சஞ்சார நாளில் சீரப்பா சிறநோயும் அம்மை பேதி சிவசிவா சகல பயமும் பொருளும் பொருளும் கலப்பு போகும் கொற்றவினை குடும்பத்தில் கலப்பு போகும் வீரப்பா வெகு பேருக்கு கொடியவனாகி விளங்குவானே புவிதண்ணில். அப்ப என்ன, இந்த ஏழரைச்சனி எவனுக்கு வந்துருச்சோ, யாருக்கு ஏழரைச்சனி வந்துருச்சோ, அவங்களுக்கு வீட்டுக்குள்ள துன்பம் துயரங்கள் அம்மை பேதி இதுகெல்லாம் வரும்னு புலிப்பாணி 148வது பாடல்ல சொல்லியிருக்கிறார். இது வந்து அப்ப இந்த இவருக்கு வந்து அந்த டயத்துல சனி தசை சனி புத்தி நடந்தாதான் வேற புத்திகள் நடக்கும்போது கண்டிப்பாக இந்த துன்பங்கள் அனுபவிச்சுத்தான் ஆவாரு. அடுத்து வந்து 149வது பாடல், புலிப்பாணியில 149வது பாடல், கடகம் சிம்மம் விருஷகத்தில் பிறந்தவருக்கு கெடுதிகள் மெத்த செய்வானடா கதிரோன் மைந்தன். அடுத்து அவர்கள் என்ன சொல்றாரு, மற்ற ராசிகள்ல நல்லது நடக்கும் சொல்றாரு அந்த 149ல், இந்த இடத்த தவிர மற்ற இடத்துல, அதாவது கடகம் விருச்சகம் சிம்மம் இந்த ராசிகளை தவிர மற்ற ராசிகளில் கோச்சாரத்தில் போகும்போது சனி பகவான் தசாபுத்தி நடந்தால்தான் நன்மை நடக்கும் அப்படின்னு அவரே புலிப்பாணி பாடல் 149வது பாடல்ல சொல்லியிருக்கிறாரு. இதுக்கெல்லாம் ஆதாரங்களோட தான் நான் சொல்றேன். அப்ப தசாபுத்தி ஒருத்தருக்கு நடந்தாதான் அவங்களுக்கு சனி பகவான் நன்மை செய்வார். அதே மாதிரி நம்ம சாதாரணமாக பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இவங்களுக்கெல்லாம் பாருங்க, எம்எல்ஏ இருந்தாலும் சரி, நீங்க பெரிய மில் ஓனர்கள் இவங்களுக்கெல்லாம் பாரு, சனி பகவான் அவங்க ஜாதகத்தில் சிறப்பாக இருக்கும். அவங்களுக்கு தான் அந்த தசாபுத்தியில் நல்லது செஞ்சுக்கிட்டு நல்லது நடந்துக்கிருக்கு. அதே மாதிரி 168வது பாதல்ல போட்டிருக்காங்க, ஜென்மம் சனி 8 வரும் காலத்தில் கெடுபலன் கூறப்பட்டது. நான் சொல்றதெல்லாம் ஆதாரத்தோட சொல்றேன். 168வது பாடல் புலிப்பாணி, 168வது பாடல்ல ஜென்மத்துக்கு 8 அட்டமத்து சனின்னு நம்ம சொல்றோம். இந்த அட்டமத்து சனி எப்பெல்லாம் வந்ததுன்னா, இந்த தசாபுத்தி நடந்தாதான் அவருக்கு துன்பம் நிகழும், மற்றபடி துன்பம் நகலாது அப்படிங்கிறாங்க. ஏன்னா நம்ம காலகட்டத்தை பார்க்கும்போது டோட்டலி 22.5 வருஷம் ஆகுது, இந்த சனி அந்த சனி இந்த சனி அட்டமத்து சனி இந்த சனின்னு அட்டமதி சனி அந்த சனி இந்த சனி சொல்லிக்கிறாங்க. ஆனால் அந்த சனிகள் எல்லாம் பார்க்கும்போது அவர் வாழ்க்கையே துன்பத்தில் தான் ஓடும். அப்போ எப்போ எல்லாம் சனி தசை சனி புத்தி நடக்குதோ அப்பொழுதுதான் அவங்களுக்கு ஆதாரமாக நல்ல பலன்கள் நடக்கும். கடைசியாக சொல்கிறேன், இப்போ இந்த பேர் நம்ம ஒரு அவர் சொன்னதுக்கு இது 3/11 நன்மை செய்யும்னு சொன்னார். கோச்சாரத்தில் அந்த மாதிரி வந்துச்சுன்னா நன்மை செய்யும்னார். இவங்க அதை ஒரு கவனிக்க விட்டாங்க, வேதைன்னு ஒன்று இருக்கு. இப்போ 3ஆம் இடத்துல நன்மை செய்யும்னா 12ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தால் தீமை செய்யும். அதே மாதிரி 9ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தால் தீமை செய்யும். அப்போ அந்த நீங்கள் சொல்றது மாதிரி நல்ல பலன் நடக்காது. இது வந்து ஒரு வகை. அடுத்து பார்க்கும்போது இப்போ வரும்போது கேட்டேன், அதாவது இந்த பலன்கள் நல்ல நீங்க தட்டுங்களா இல்லை இங்கே தட்டுற மாதிரியே கேட்டுக்கிறக்க, அதான் கேட்டேன். அடுத்து வந்து இந்த 12 இந்த சனியெல்லாம் சொல்லிக்கிருக்காங்க அவங்க. இந்த 12ஆம் இடத்துல சனி வந்தால் 7.5 சனி, அந்த 7.5 சனிலையும் சில புள்ளி விவரமாக நன்மை எந்த பாத்துக்கு நடக்கும் எப்போ தீமை நடக்குங்கிறத புலிப்பாணி 150வது பாடலில் புலிப்பாணி அவர்கள் முதல் 4 மாதம், அதாவது 12ஆம் இடத்துல சனி வரும்போது முதல் 4 மாதம் வியாதி நோய் நொடிகள் இதுகளை, அடுத்து 13 மாதம் சகல காரியமும் வெற்றி, அடுத்து 13 மாதம் வேலையில் இடமாற்றம் இடையூறுகள் ஏற்படும். இது 12ல். அடுத்து ஜென்மத்தில் சனி வரும்போது 7 மாதம் வேலையில் இடையூறு, முதல் 7 மாதம் வேலையில் இடையூறு,
அடுத்த 20 மாதம் லாபம், அடுத்து வந்து அந்த ஒரு 3 மாதம் கஷ்டம் துக்கம். இது பாதிக்கு பாதி தான் அந்த கோச்சாரத்தில் அந்த பலன் வந்து சொல்லியிருக்காது. இது வந்து உங்களுக்கு டவுட் இருந்தால் புளிப்பாளி 150வது பாடலை போய் பாருங்க. அடுத்து 2 பாதச்சனின்னு சொல்லுவான், 2.5 வருஷம் அந்த 2.5 வருஷத்தை முதல் 10 மாதம் கஷ்டம். இந்த பாதச்சனியில் வந்துருச்சுன்னு வச்சுங்க, இந்த சனி பகவான் முதல் 10 மாதம் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணிடுவார். அடுத்து 14 மாதம் சந்தோஷத்தை கொடுக்குறாரு, லாபம் எடுத்த காரியங்கள் வெற்றி. இது அடுத்து வந்து 4 மாதம் வியாதி கஷ்டம். அடுத்து 2 மாதம் அடுத்த வருஷத்துக்கு அடுத்த இதுக்கு பயிற்சி ஆகிறதுக்கு முன்னால் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாலே அவருக்கு நல்ல நல்ல பலன்களை சொல்லணும்னு சொல்லி அவருக்கார். இது நான் சொல்லலை, எல்லாமே புளிப்பாணி பாடல், முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போன பாடல். இவங்களை மாதிரி கட்டுக்கதை மாதிரி சொல்கிறதுக்கு இல்லை, கட்டுக்கதை மாதிரி சொல்லி விட்டுட்டு அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சுன்னு ஆதாரபூர்வமாக நான் சொல்லிக்கிருக்கோம். அப்போ யாருக்கெல்லாம் கோச்சாரம், கோச்சாரத்தில் சனி பகவான் இருக்கிறாரோ, அதுவும் நல்ல இடத்தில் சுபஸ்தானத்தில், அவருக்கு லக்கண யோகத்தில் சனி இருந்தால் கண்டிப்பாக நல்ல பலன் தான் நடக்கும். இது யாராலையும் மாற்ற முடியாது, இது நிற்கிற வீதி. அடுத்து வந்து இது வந்து அந்த கோச்சாரம் என்பது 20%, கோச்சாரத்தில் டோட்டல் 20%. இதுக்கு ஆதாரம் பிஏ அஸ்ட்ராலஜி 3வது வருஷத்தில் 2வது தாளில் போய் பாருங்கள், பக்கம் 26ல் 11 பாடல் போட்டிருப்பாங்க. கோச்சாரத்தில் ஒரு ஜாதகத்துக்கு கோச்சாரத்தில் 20% தான் பலன். அப்போ மிச்ச பலன் என்ன, 80% எங்கே போகுது, தசாபுத்தி யோகத்துக்கு போயிடுது. இது ஆதாரபூர்வமான உண்மை. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு அனைவருக்கும் நன்றி கலந்தவன. தசாபுத்தி தான் சனி பகவானால் நன்மையான பலனை கிடைக்கும் அப்படின்னு ஐயா அழகுமலை ஐயா அவர்கள் தன்னுடைய வாதத்தில் ஆதாரபூர்வங்களுடன் அடிப்படையில் அழகாக எடுத்து வச்சிருக்காரு. இந்த ஆதாரங்கள்லாம் நம்மளுக்கு நூல் ஆதாரங்கள் மட்டுமல்ல, அவர்களுடைய தெளிந்த தேர்வு செய்த விடைகளாகத்தான் அந்த ஆதாரங்களை நாம் எடுத்துக்கணும். அடுத்து கோச்சார சனிதான் சுப பலனை தரப்போகுது அப்படிங்கிற ஒரு அற்புதமான கருத்துக்களோட குறிப்பெடுத்துட்டு வந்திருக்கார் எங்களுடைய இனிய நண்பர் சூரிய ஜெயவேல் அவர்களை அன்புடன் அழைக்கின்ற. ஓம் குருவே துணை. அதாவது எதிரணி தலைவர் ஒரு விஷயத்த மறந்துட்டாரு, எனக்கும் எதிரணி தலைவருக்கு ஒரே குருநாதர் தான் சின்னாளுடைய தங்கவேலு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கோச்சாரநாதர்கள் இல்லைன்னா திசாபதி இயங்காது. அது அவருக்கு எங்க குருநாதர் சொல்லாத மறந்துட்டாரா இருக்கு. ஏன்னா ஒரு திசை எப்பவுமே எந்த திசையாக இருந்தாலும் சரி, அதனுடைய கோச்சார நாதர்கள் அந்த திசாபுத்தி நாதர்களை தொடும்போது தான் அந்த கோச்சாரம் வேலை செய்யும். மற்ற டைமில் நீங்கள் பார்க்கலாம், எல்லாருக்கும் எல்லா திசையும் வேலை செய்யுது கிடையாது. அது அவர் மறந்துட்டாராட்டிருக்கேன், குருநாதர் சொல்லி கொடுத்தாரு மறந்துட்டாரு. அதே போல் இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு எல்லாருமே சந்திர கோச்சாரம் தான் பார்க்குறோம். இந்த சந்திர கோச்சாரம் இடையில எப்படியோ அது உள்ள வந்துருச்சு. சந்திர கோச்சாரம் வந்து நீங்க அனுபவ ரீதியா பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு சரியா வரும், சிலருக்கு சரியா வராது. சந்திர கோச்சாரமே பார்க்க கூடாது. லக்ன கோச்சாரம் துல்லிதமாக இருக்கும். வடமொழி நூலான பிருகு சம்ஹிதையில அழகா லக்ன கோச்சாரம் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. என்னன்னா உங்களுக்கு லக்ன அடிப்படையில அந்த கிரகத்தோடைய ஆதிபத்திய அடிப்படையில அந்த கிரகம் அந்த லக்னத்துக்கு நன்மை தருவாரா தீமை தருவாரா அப்படிங்கிற இயக்க ரீதியாக வந்து அழகாக விளக்கி சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் அதை நிறைய நூல்கள் நீங்கள் வாசிக்கணும். நிறைய பேர் நூல்களே வாசிக்கிறதில்ல, பிடிஎஃப்ங்கிறாங்க. பிடிஎஃப் எத்தனை பேர் நீங்கள் படிக்கிறீங்க? தயவுசெய்து புத்தகங்களாக வாங்கி நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுடைய சிந்தனை ஓரளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய வாய்ப்பை தரும். அதனால் புத்தகங்களாக நீங்கள் வாங்கி வாசிங்க, அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல சிந்தனையை தரும். இணையாது கோச்சாரம் கோல் வலிமையை கண்டு நிறையில் சேர் கிரகங்களில் கோச்சார வலிமையை கவனித்து பலன் சொல்லுங்கன்னு சொல்லி
நம்ம மூலநூல் ஜாதக சிந்தாமணியில குறிப்பிட்டிருக்கப்பட்டிருக்கு. அதே போல ஈஸியா வந்து ஜென்ம லக்னத்திற்கு ஒன்பதாம் ஆதிபதி பதினொன்னுல இருந்து அல்லது மூணாம் இடத்துல இருந்து இந்த சனி கோச்சாரத்துல பதினொன்னாம் இடத்துக்கு வரும்போது மகளுக்கு திருமணமாகும். இப்படி ஒவ்வொரு விதிகள் வந்து இது வந்து என்னன்னா உங்களுக்கு பிருகஸ் ஜாதகத்துல வந்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஒன்பதாம் ஆதிபதி பதினொன்னுலயோ அல்லது மூணுலயோ இருந்து இந்த கோச்சார சனி பதினொன்னாம் வீட்டுக்கு லக்னத்திற்கு மட்டும்தான் பார்க்கணும், பதினொன்னாம் வீட்டுக்கு சஞ்சாரம் செய்யும் காலகட்டங்களில் மகளுக்கு திருமணமாகும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதிலே மாசம் எடுக்கிறது எல்லாமே அந்த நூலில் உங்களுக்கு விளக்கமாக கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் அதே போல் பார்த்தீங்கன்னா கோச்சாரநாதர் வந்து இந்த சனி லக்னத்துக்கு வரும்போது நன்மையை தருவார். அதே போல் உங்களுக்கு மூணாம் இடம் வரும்போது நன்மையை தருவார், நாலாம் இடம் வரும்போது நன்மை தருவார். நாலாம் இடம் சந்திர ராசி அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அதாவது அர்த்த கண்டச்சனின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு லக்ன அடிப்படையில் பார்க்கும்போது உங்களுக்கு சொத்து சுகம் வீடு வாசல் அதற்குண்டான வலிமையை தரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே போல் உங்களுக்கு ஆறாம் இடம் அப்படிங்கும்போது அந்த சனியோட ஜாதகத்தினுடைய வலிமைக்கு ஏற்ப உங்களுக்கு நன்மையை தர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் உங்களுக்கு ஒன்பதாம் இடம் வந்தாலும் அந்த சனி தன்னுடைய கர்மவனைக்கு ஏற்ப உழைப்புக்கு ஏற்ற அந்த ஒரு உத்தியோகம் நல்ல நம்மளுடைய தந்தையாருடைய வழியுடைய சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் பத்தாம் இடம் அப்படிங்கும்போது நம்மளுடைய தொழில் இயக்கம் இதெல்லாம் வந்து அந்த பத்தாம் இடத்துக்கு லக்னத்துக்கு பத்தாம் இடத்துக்கு சனி வரும்போது அந்த அடிப்படையில் நாம் பார்க்கும்போது அவங்களுக்கு பலம் அந்த ரீதியாக இருக்கும்போது தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் எல்லாமே ஒரு திருப்தியான வகையில் ஏற்படுத்தி கொடுப்பார். சனி பதினொன்றாம் இடத்துக்கு வரும்போது அந்த அதாவது லக்னத்திற்கு பதினொன்றாம் இடம் வரும்போது உங்களுக்கு நல்ல நம்மளோட உழைப்புக்கேற்ற ஊதியம் உத்தியோகத்தால் ஏற்படக்கூடிய ஊதியம் அந்த ஊதியம் நல்லா கிடைக்கப்படுங்கிறத நாம் ஞாபகத்தை வச்சுக்கணும். சனி இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்கள் நல்லா உழைக்கிறவங்கள நீங்கள் பார்த்துருக்கலாம், சனி பலமாக இருக்கிறவங்க உழைக்கிறவங்கள பார்த்துருக்கலாம். உழைத்தால் முன்னேற்றத்துக்கான வாய்ப்பை உருவாக்கி தருவோர் சனி, ஏன்னா நீதிமான் அப்படின்னு சொல்லி சனியை வந்து சொல்லுவாங்க. எப்பயுமே ஒரு மனிதன் ஒழுக்கமாகவும் நல்ல ஒரு சிந்தனையாளராகவும் நல்ல பழக்க வழக்கம் உள்ளவனாக இருந்தால் அந்த சனி அவருக்கு நன்மையே தரும் என்பது என்னுடைய வாதமாக முடிவுரை செய்திகளே. நன்றி, வணக்கம். தனக்கு இட்ட நேரத்தில் அருமையான கருத்துக்களை நூல் ஆதார கருத்துக்களையே முன்வைத்து அவர் அணுக்கி வலு சேர்த்திருக்காரு. இப்போ தசாபுத்தி அணியில் இருக்கக்கூடிய அடுத்து சிறப்பாக பேசக்கூடிய பிஎஸ்ஐஎன் மையத்தினுடைய துணை செயலாளர் திரு கிரிகரன் கிரிதரன் அவர்கள் பேச அன்புடன் அழைக்கின்றோம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நம. ஓம் காகத்வஜாய தீமை கட்கஸ்தாய தீமை தன்னோ மந்த பிரசோதயாத். இன்னைக்கு காலபுருஷனுக்கு ஒம்பது பத்துக்குரியவர்கள் பத்தாம் இடத்துல கர்மஸ்தானத்தில் ரெண்டு பேருமே உட்காந்துருக்காங்க. அவர் நீசமாகி போயிருக்கார் குரு, சனி அங்கே ஆட்சி பெற்றிருக்கார். தர்ம கர்மாதிபதி யோகம் காலபுருஷனுக்கு அந்த நேரத்தில் இப்போ சனி பெயர்ச்சி காலத்தில் இந்த ஜோதிட மாநாடு பத்தாம் ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் பட்டிமன்ற தலைப்பு சனி பகவான் அதிக பலன் அளிப்பது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, சனி பகவான் கோச்சாரத்தில் பலன் அளிக்கிறாரா தசாபுத்தியில் பலன் அளிக்கிறாரான்னு தலைப்பு கொடுத்து அவங்க தசாபுத்தியில் அதிக பலன் தருகிறார் அவங்களுக்கே அந்த ஒரு பாயிண்ட் வந்திருக்கு. அந்த டைட்டில் கொடுத்தவங்களுக்கு அந்த நோட்டீஸ் எடுத்து பாருங்கள், சனி பகவான் அதிக பலன் அளிப்பது தசாபுத்தியில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அவர் எதிரணி தலைவர் சொன்னார், கோச்சாரன்றது மட்டும்தான் கேட்பாங்க, எனக்கு குரு பலம் வந்து வந்துருச்சா திருமண காலம் குரு பலம் வந்துருச்சான்னு கேட்பாங்க அப்படின்னாரு. அப்போ கோச்சாரன்றது சாதாரண மக்களுக்கு கூட தெரியும், கோச்சாரன்றது சாதாரணம், ஜோதிட வல்லுநருக்கு தான் தசாபுத்தின்றது தெரியும், ஜோதிட நுட்பன்றது தான் தசாபுத்தி. அப்போ கோச்சாரன்றது சாதாரணம். அது அடுத்துக்கடுத்து சொன்னார். அதை அடுத்து பேசினவர் குருநாகராஜன் சொன்னார். என்ன சொன்னாருன்னா, சுக்கரதிசை வராது, சுக்கரதிசை மொதல் ஆரம்ப கால சுக்கரதிசை இருக்கிறவங்களுக்கு சனி திசையே வராது அப்படின்னாரு. அவருக்கு அந்த சனி திசை கொடுப்புனா வரலை, அதுக்கு என்ன செய்கிறது, திசை வரலன்னா
அடுத்தடுத்த திசைகள் உச்ச திசையா வர்றப்ப நல்ல திசையா வர்றப்ப அவர் ஆட்சி புரியறாரு. கலைஞர் ஜாதகத்தை எடுத்துங்க வர்றாரு, அடுத்தடுத்த திசைகள் நல்ல திசை சூப்பரா இருந்தாரு. இந்திர கதையை எடுத்து இந்திரன் கதையை சொல்லி பயமுறுத்துறது, ராவணன் கதையை சொல்லி பயமுறுத்துறது. பாருங்க அவர் நம்ம இந்து மக்கள் கட்சி தலைவர் சொன்னார் மந்திராச்சலம் ஐயா, பார்த்தா இவங்க அப்புறம் பயங்கரமா இருக்காங்க, அவங்க அப்புறம் பாருங்க பாவமா இருக்காங்க, பாவமா இருக்காங்க அவங்க அப்புறம் அப்படின்னு சொன்னார். இந்திரன் கதையை சொன்ன இந்திரன் யாரு, இந்திரலோகத்து தலைவன், சூப்பராக இருப்பான், எல்லாம் ஜோடியாக சூப்பராக இருந்துக்கிட்டு நல்லா சொகுசாக இருந்துக்கிறவன், அவனுக்கு சனி வரப்போகுது அப்படின்னு ஏழரை நாட்டான் சனி வரப்போகுதுன்னதும் அவனாக போய் ஒளிஞ்சுக்கிட்டான். டே நான் உன்னை ஒன்றுமே செய்யலையாடா, நீயா போய் ஒளிஞ்சுக்கிட்டான், நான் என்ன பண்ணுறது, ஏழரை வருஷம் நான் உள்ளே இருந்துட்டு வெளியே வர்றேன், நான் அவன் சொன்னானா, யார் பயமுறுத்துறா, பயமுறுத்துறான் அவன், சனி ஈஸ்வரன், ஈஸ்வரனையே விடலை அவன், அவன் தர்மவான். அப்போ அதை வந்து இந்த கோச்சாரத்தில் இருக்கிறவங்க தான் பயமுறுத்துறது. அப்போ கோச்சாரத்தில் சந்திரனுக்கு 4, 7, 8, 12 சனி வந்தால் கெட்ட காலம், அதுக்கு ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க பாருங்க. 4ஆம் இடத்துல வந்தால் அர்த்தாஷ்டம சனியா, என்ன 7ஆம் இடத்துல வந்தால் கெண்டச்சனியா, 8ஆம் இடத்துல வந்தால் அஷ்டமச்சனியா, 12ஆம் இடத்துல வந்தால் விரயச்சனியா. இப்போ பயமுறுத்தினவங்களுக்கு கோச்சாரத்தில் சந்திரன் வந்து 4, 7, 8, 12 வந்தால் கெட்டதான், அதுக்கு பேர் வச்சுருக்காங்க ஒவ்வொரு பேர். என்னென்ன பேர் பாருங்கள் பார்த்து சொன்னோம்ல. இப்போ அது நல்லது யார் எப்போ செய்வார் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ அது 4, 7, 8, 12 சொன்னாங்க, சந்திரனுக்கு 4, 7, 8, 12 வந்தால் கெட்ட காலம், அப்போ நல்ல காலம் எது, அப்போ அந்த ஜோதிடருக்கு தெரியும், தெரிஞ்சு அவர் சொல்கிறதில்ல. இப்போ அதுக்கு அடுத்து இவங்களே சொன்னாங்க கோச்சாரம் சொன்னாங்க, அப்புறம் லக்ன புள்ளின்னு ஒருத்தர் வர்றாரு, லக்னசாரம் எடுத்து சொல்லணுன்றாரு, என்ன அப்போ வந்துட்டாங்களா. இப்போ கிரகச்சாரம் சொல்கிறாங்க, அப்போ ஒரு ஜாதகர் வந்து கொடுக்குறாரு அப்படின்னா ஜோதிடர் என்ன சொல்லணும், பாவகாரகம்னு ஒன்று இருக்குது, அதுக்கு தசாபத்தின்னு இருக்குது, ஆதிபத்தியம் இருக்குது, என்ன இவ்வளோ விஷயம் இருக்குது. சும்மா கோச்சாரத்தில் வச்சுக்கிட்டே சொன்னீங்கன்னா கோச்சாரத்தில் என்ன தெரியும், தசாபத்தி எடுத்தால் தானே தெரியும், ஆரம்ப கால நடப்பு திசை அப்படின்னு எதுக்கு போடுறாங்க, கர்மாவை அனுபவிச்சு அடுத்த கர்மாவுக்கு வர்றான், நடப்பு திசை அப்படின்னு போடுறான், அப்போ ஆரம்ப கால திசைன்னு போடுறான், இருப்பு திசைன்னு போடுறான், எதுக்கு போடுறாங்க, அதெல்லாம் இருக்குல்ல. அதுக்கடுத்து 4, 7, 8 லக்னத்துக்கு 4, 7, 8, 12 சனி வரும் காலம் நல்ல காலம், லக்னத்துக்கு 4, 7, 8, 12 சனி வந்தால் அது நல்ல காலம், அந்த காலத்தில் நல்லது தான் செய்வார். நாடி விதிப்படி பார்த்தீங்கன்னா சனி வந்து கர்மகாரகன், இப்போ கர்மகாரகனும் ஜீவகாரகனும் ரெண்டு பேரும் சேர்ந்து மகரத்தில் இருக்காங்க. இப்போ சனிக்கு முன்பின் அதை எப்படி சொல்லுவாங்க, அவங்க நாடி ஜோதிடத்தில் 2, 5, 7, 9, 12 சொல்லுவாங்க. அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா முன்பின் சனிக்கு முன்பின் திரிகோணம், திரிகோணத்தில் வந்து சனி வர்றப்ப அது வந்து பகை கிரகங்கள், சனிக்கு பகை கிரகங்கள் யார் யார், சூரியன், சந்திரன், செவ்வாய், கேது, இவங்களுக்கு தீமை பலன் செய்வார். அப்போ சூரியனுக்கா அப்படின்னா தந்தைக்கு நல்லது செய்ய மாட்டார், தந்தையோட வாக்குவாதம் நடக்கும், அரசாங்க தொடர்பில் ஒரு கஷ்டம் நடக்கும், அரசாங்க தொடர்பு நம்மளுக்கு இருக்காது, அரசாங்கத்தினால பாதகம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நட்பு கிரகங்கள் வர்றப்ப குரு, சுக்கிரன், புதன், ராகு இவங்கள போய் டச் பண்ணுறப்ப அவருக்கு நல்ல வசதி வாய்ப்பு கிடைக்கும், நல்லா தொழிலில் ஒரு மேன்மை கிடைக்கும். ராகுன்னா தொழிலை விருத்தி பண்ணுவான், ஒரு கடைக்கு இன்னொரு கடை வைப்பார், சங்கர் படம் மாதிரி தான், பெரிய படம் பிரம்மாண்டமாக படம் எடுக்க வச்சுருவார், பிரம்மாண்டமாக கடையை காமிச்சிருவார் சனி ராகு சேர்ந்தா. அப்போ சனி வந்து நல்லது செய்வாரா கெட்டது செய்வாரா அவங்களே கொடுத்துட்டாங்க ஒரு பாயிண்ட்டு, அதிக பலன் அளிப்பது தசாபுத்தியில்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதிலே தெரிஞ்சிருச்சு தசாபதிக்கு வெற்றி தான் அப்படின்னு. இந்த வாய்ப்பு அளிக்க வாய்ப்பளித்த நல்லுவல்லங்களுக்கு நன்றி, வணக்கம். அருமையான கருத்துக்கள், சில ஆதாரபூர்வமான விஷயங்களுடன் தன்னுடைய அணிக்கு மிகப்பெரிய வலுவை சேர்த்துட்டாரு. அடுத்தபடியாக கோச்சார பகுதியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பெண் பேச்சாளர், ராஜநிலை ஜோடர் திருமதி டி கே கனகலட்சுமி அம்மா அவர்கள் சேலம். அவர்கள் தன்னுடைய கோச்சாரமேங்கிற அணிக்கு ஒரு அற்புதமான வலிமையை நீங்கள் தான் கொடுக்கணும்,
வாங்க. ஓம் சிவாய நமஹ. இப்ப ஒரு வீட்ல மாலை கட்டி தோரணம் வச்சு வீட்டில் எல்லாருக்கும் பத்திரிகையில் அடித்து போஸ்டரில் ஒட்டி வால் போஸ்டரில் அடித்து ஒரு வரவேற்பு நடத்துகிறோம், ஒரு சுப நிகழ்ச்சிக்கு வரவேற்பு பண்ணுறோம் அப்படின்னா அது யாருக்கா இருக்கும்? வீட்டில் ஒரு சந்தோஷமான நிகழ்வுக்காக தானே இருக்கும் நடுவர்களே. அப்படிங்கும்போது நல்லா யோசனை பண்ணி பாருங்க. எனக்கு சனிதேசம் பிறந்துருச்சு, 19 வருஷம் எனக்கு இருக்க போறாரு அப்படின்னு எங்கேயாவது வால் போஸ்டர் ஒட்டுறாங்களா? சனி தசை நடக்க போதுங்கிறது யாரும் எதுவும் பண்றது இல்லை. ஆனா அதே சமயம் சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறாரு அப்படின்னு சொன்ன உடனேதான் எல்லாரும் என்ன பண்றாங்க, அவரை வரவேற்கிறாங்க. எதுக்காக? பயபக்தியோட. எப்பயுமே சனி பகவான் வந்து அவர் இல்லைன்னா உலகமே இல்லைங்க. உண்மை அதுதான். ஏன்னா கர்மக்காரகன், ஒரு கர்மா நடக்கணும், உனக்கு இருக்கக்கூடிய விதிகள் நீ சுத்தமாகணும் அப்படின்னு சொன்னா உன்னுடைய கர்ம பலனை கழிக்கிறதுக்காக தான் ஒவ்வொரு ஆத்மாவும் நம்ம வந்து ஜீவன் பிறந்திருக்கிறோம். அப்படிங்கும்போது அந்த கர்மக்காரகன் இல்லை அப்படின்னா நம்ம எப்படி இருக்க முடியும் இல்லைங்களா? அப்படிங்கும்போது ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த சனி பகவானை நம்ம வரவேற்கிற விதமாக தான் இந்த சனி பயிற்சிகள் கோச்சாரத்தில் நம்ம, ஏன்னா அவர் வந்தார்னா ஒரு வீட்டுக்கு வரும்போது முன்னாடி இருக்கிற வீட்டையும் பின்னாடி இருக்கிற வீட்டுக்கும் ஒன்று என்ன ஆயிடுது, ஒரு பயம் வந்துடுது. ஏன் பயம் வருது? வீட்டில் ஒரு அப்பா இருக்கிறாரு, அப்பா என்ன பண்ணுவார், குடும்பத்தில் நல்லது மட்டும்தான் அவர் யோசிப்பார், நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் நினைப்பார். ஆனால் அதே சமயத்தில் தப்பு பண்ணியிருந்தோம்னா என்ன பண்ணும், பயம் வரும். அதே போல தான் நம்ம தப்பு செஞ்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் அவரோட டேர்னிங் வரும்போது கண்டிப்பாக அவருக்கு உண்டான தண்டனைகளை வழங்குவார். அது தப்புங்களா? நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். ஒருத்தர் வந்து தப்பு செய்கிறாரு அப்படிங்கும்போது அவர் அடையாளம் காட்டணுமா வேண்டாமா? நமக்கு கூட இருக்கிற ஆள் நண்பனா பகைவனான்னு எப்படி தெரியும்? பொய் வேஷம் போட்டிருக்கிற போலி சாமியார்களையும், பொய் வேஷம் போட்டு மக்களுக்கு தொண்டு செய்கிறேன்னு ஏமாற்றுக்காரர்களையும் எல்லாத்தையும் அடையாளம் கட்டுறது யாரு? சனி பகவான் தான். அப்படிங்கிறப்ப எந்த காலகட்டத்தில் நடத்துகிறாரு? கோச்சாரத்தில் தான் நடத்துகிறாரு. இப்போ இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் அவங்களுடைய வெளி முகத்தை வந்து அடையாளம் காட்டக்கூடியது கோச்சாரத்தில் மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் வந்து பார்த்தோம்னா ஏழரை சனி காலகட்டம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு ஒன்று, ஏழரை சனி காலகட்டம் 7 வருஷமும் கஷ்டப்படுறாங்களா? நல்லா யோசனை சொல்லி பண்ணி பாருங்க, மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, 7.5 வருஷமும் ஒரு நாள் கூட நாங்கள் வந்து சந்தோஷமா இருந்ததில்லைன்னு சொல்லுங்க. இல்லை, 12வது வீட்டில் இருக்கும்போது வீடு கட்ட வைக்கிறாரு, கல்யாணம் பண்ண வைக்கிறாரு, வேலை வாய்ப்புகளை உண்டாடி கொடுக்குறாரு, வருமானத்தை பெருக்கிறாரு. அப்படி கொடுக்கும்போது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குதுன்னு ஆய்வு பண்ணுறாரு. நீ நல்லா அடுத்தவங்களுக்கு உதவி செய்வியா, எப்படி இருப்ப அப்படின்னு பண்ணுறாரு. இது வந்து எப்படி, நம்மளை நம்ம சுய இது பண்ணிக்கிறதுக்காக. அதே சமயத்தில் ஜென்மத்துக்கு வரும்போது அப்பையும் நம்மளை வந்து ஒரு 2000 ரூபா கட்டு, ஒரு 10 கட்டு இங்கே இருக்குது, யாரும் இல்லையே தூக்கிட்டு போயிடலாமா அப்படின்னு நினச்சோம்னா யாருக்கும் இப்போ தெரியாது. ஆனால் அவரோட டேர்னிங் வரும்போது பண்ணாத தப்புக்கு அப்போ தண்டனை அனுபவிப்போம். அது தப்பா சரியா சொல்லுங்க. அப்படிங்கிறப்ப கோச்சாரங்கிறது அந்த நிமிஷத்தில் அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து செய்யக்கூடியது தான் கோச்சாரமே தவிர, தசா புத்தி உனக்கு இத்தனை வயசில் இது நடக்கும்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அதை நடத்தி வைக்கிறது யாரு? கோச்சாரம்தான். இன்னொரு விஷயம் என்னென்னா, வாழ்க்கையை ரஜினி படத்தில் கூட ஒன்று வரும், மனுஷ வாழ்க்கையை 8-8 பிரிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் 7-7 பிரிச்சுக்கோ, 6-6 பிரிச்சுக்கோன்னு சொல்லாமே, ஏன் 8-8 பிரிச்சுக்கோன்னு சொன்னாங்க? அந்த 8லையும் சனி பகவான் இருக்கிறாரு, அதுலேயும் நமக்கு உண்டான சூட்சமங்கள் நம்ம வாழ்க்கையோட தத்துவங்களும் சொல்லி கொடுக்குறாரு. உடனே ஒன்று விஷயம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு குழந்தை பிறக்கிறதே அன்னைக்கு நாளே கோச்சாரம்தான். அந்த கோச்சாரத்தை வச்சு தான் நம்ம தசாபதியுமே நம்ம எடுக்கிறோம். அப்படிங்கும்போது ஒவ்வொரு வாழ்க்கையிலுமே வந்து சனி பகவான் நமக்கு ஆயுள் காரகன், அது மட்டும் இல்லாமல் நமக்கு தொழில். இன்னைக்கு பாருங்க, 10ஆம் பாவகம் தொழில் முறை அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகம் இன்னைக்கு வெளியீடு. இன்னைக்கு சனி பகவான் எங்க இருக்கிறாரு? 10ஆம் பாவகத்தில் இருக்கிறாரு. ஏன் போன வருஷமே கொடுத்துருக்கலாமே, ஏன் இன்னைக்கு நடந்தது அது? இந்த நிமிஷத்துல ஏன் நடந்தது? இன்னைக்குதான் நடக்கணும்னு இருக்குது, அதனால நடந்திருக்குது இல்லைங்களா? கோச்சாரத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கும் போது தான் ஒருத்தருடைய செயல்பாடுகள் திறமைகள் அத்தனையுமே வெளியே வரும், இல்லைனா வரவே வராது.
இன்னொரு ஒரே விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சனி பகவான் ஒருத்தருடைய ஜென்ம ராசிக்கு ஒரு ராசியிலிருந்து ஒரு ராசிக்கு பயிற்சியாக 2.5 வருஷம் ஆகுது. அதே திரும்ப அவர் அந்த ராசிக்கு வர்றதுக்கு 30 வருட காலம் ஆகுது இல்லைங்களா. அந்த 30 வருட காலமும் நல்ல ஒரு பழமொழி இருக்கு, நான் 30 வருஷம் நல்லா வாழ்ந்தவனும் கிடையாது கெட்டு போனவனும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவருடைய சுற்றில அவர் எல்லா விதமான எங்கே இருந்தாலுமே அவருடைய பார்வை அந்த ராசிக்கு வந்துதான் ஆகும். ஏன்னா அவருடைய கண்காணிப்பில் நம்ம எல்லாமே இருக்கிறோம், ஒரு பயம் நமக்கு இருக்கணும், அப்போ தான் நம்ம சரியான முறையில் நடக்கணும் செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் கொடுக்கணும்னு நினச்சா யார் தடுத்தாலும் கொடுக்கற தடுத்து நிறுத்த முடியாது. அதே மாதிரி கெடுக்கணும்னு நினச்சா யார் தடுத்தாலும் கெடுக்கிறது நிறுத்த மாட்டார். அவர் என்ன நினைக்கிறாரோ கண்டிப்பாக அதுதான் நடக்கும். இன்னைக்கு அவருக்கு வந்து ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஒரு இது என்னென்னா, மார்க்கண்டேயர் அவருக்கு 18 வயசில் உயிர் போகணுங்கிறது விதி சரிங்களா. ஆனா அவருக்கு உயிர் போச்சா? அன்னைக்கு யமதர்மனே பாச கயிறு வீசினப்ப சிவனை போய் கட்டி பிடிச்ச வண்ணையும் எனக்கே பாச கயிறு வீசறியான்னு சொல்லிட்டு யமதர்மனுக்கே வந்து சாபம் கொடுத்து அவருக்கு தீர்க்க ஆயுள் கொடுத்தாரு இல்லைங்களா. அது அன்னைத்தோடைய கோச்சாரம் இல்லைங்களா. அப்படிங்கிறப்ப விதியையும் மதியால வெல்லலாம் தானே அர்த்தம். அந்த மதிங்கிறது தான் அந்த கோச்சாரம். கோச்சாரம் தான் நமக்கு பல வகையிலையும் தெய்வ வழிபாடுகள் எல்லாமே நமக்கு எது கொடுத்துருக்குறாங்க. தண்டனைகள் பிரச்சனைகள்னு வரும்போது அந்த கடவுளை வந்து மனப்பூர்வம் மன்னிப்பு கேட்டு இனிமேல் நம்ம அந்த தவறை செய்யாமல் இருந்தோம். அதே சமயத்தில் சனி பகவான் இல்லை அப்படின்னா நமக்கு தொழில் நிறைய சிறப்பாக நடக்காது, வேலையாட்கள் சரியாக அமைய மாட்டாங்க, நம்மளோட எந்த ஒரு இதுவுமே செயல்பாடுகளுமே முழுமை பெறாது. நமக்கு கர்மம் பண்ணுறதுக்கு புள்ள வேணும்னாலும் சனி பகவான் வந்து நமக்கு நன்மை செஞ்சால் மட்டும்தான் புள்ள கிடைக்கும், இல்லைன்னா அதுவும் கிடைக்காது. அப்படிங்கும்போது சனி பகவானுடைய அருள் நமக்கு வேணும் அப்படிங்கும்போதே அது நம்மளுடைய கடமைப்படி நடந்தோம் அப்படின்னா அவர் மாதிரி ஒரு நல்லவர் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூடி விரை பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை அம்மா, ரொம்ப அருமையான விளக்கங்கள்லாம் கனகலட்சுமி அம்மா சொல்லியிருக்காங்க. அடுத்து தசாபுத்தியே அப்படிங்கிற அணிக்காக ஜோட ஜெயவாகினி திருமதி மீனாட்சி வெங்கடேசன் அம்மா அவர்களை உங்களின் சார்பாக அன்புடன் அழைக்கிறேன். உங்கள் கருத்தை வலிமையாக பதிவு செய்து உங்கள் அணிக்கு ரொம்ப பெருமையை தேடித்தரும். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி, ஆன்றோர்க்கும் அவையோர்க்கும் சபையோர்க்கும் ஈரோடு மீனாட்சியின் பொன்னான வணக்கங்கள். அதாவது இன்றைய கோச்சாரமா தசாபுத்தியா, இவங்களுக்கெல்லாம் அடக்கிறது பார்த்தீங்கன்னா கோச்சாரம் தான், தசாபுத்தியே இல்லை. ஏங்க உங்களுக்கெல்லாம் தசாபுத்தி அடக்கவே இல்லையா? நீங்க இருக்கீங்க, அது ஃபர்ஸ்ட் ஆதி மட்டும்தான், அந்தத்துக்கு வாங்க. ஆரம்பம் மட்டும் வச்சா ஃபர்ஸ்ட் புள்ளி வச்சுட்டா போதும், அதுக்கப்புறம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 12 கணக்கே இல்லைங்க இல்லைங்களா. ஸோ சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னா கால புருஷ தத்துவத்தில் பார்த்தீங்கன்னா கர்மஸ்தானத்துக்கும் லாபஸ்தானத்துக்கும் அதிபதி இல்லைங்களா. அவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்க அப்படின்னா, நீதிஸ்தானத்தில் வந்து துலாம் வீட்டில் உச்சமாக இருக்கார். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, நாம் என்ன கர்ம வினைகள் செஞ்சு வரோம் அதுக்கான விஷயத்தை நமக்கு அழகாக பிரச்சனைக்கு நம்ம பண்ணனா நமக்கு பாதிப்பு கொடுக்கும். எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒருத்தர் ஜனகால ஜாதகத்தில் சனி பகவான் நிலைய வச்சு என்னென்ன கர்மம் பாவங்கள் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமும் பலம் பெறணும், சூரிய பகவானும் குரு பகவானும் அவங்களுக்கு பக்க பலமாக இருக்கணும். 3, 6, 11 சொல்றீங்க, அது என்னங்க 3, 6, 11? ரெண்டாவது ஸ்தானத்துக்கு ரெண்டாவது ஸ்தானம் எப்படிங்க? முயற்சி பண்ணு. 5வது ஸ்தானத்துக்கு 2வது ஸ்தானம் தான் 6. உன் பூர்வ புண்ணியத்துல உனக்கு என்ன மிச்சம் வச்சிருக்க அதுக்கான உத்தியோகம், உன்னோட முயற்சி இருந்ததுன்னா உத்தியோகம் நல்லா இருக்கும். சரி, அது என்ன 11? 10வது இடத்துக்கு 2வது ஸ்தானங்க. நீ என்ன கர்ம வினை பண்ணியோ அதுதான் உனக்கு லாபமா அமையும் அப்படிங்கிறாங்க. சரி, இப்போ வந்து நம்ம உடம்புல ஒரு ஹெல்த்ல ஏதாவது பிரச்சனை வருது பார்த்தீங்கன்னா, ஸ்கேனிங் சொல்லி ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா. ஹாஸ்பிட்டலில் போகிறாங்க, ஃபுல்லாக பாடி செக் பண்ணி உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குங்கன்னு சொல்லி நமக்கு எழுதி கொடுத்துட்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட்டும் உணவு கட்டுப்பாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த நோயை விட்டு வெளியே வரோம். அதுதாங்க கர்மஸ்தானமும். ஒரு ஜாதகத்தில் சனி பகவான் எப்படி இருக்காங்க, அதே 8வது இடமும் 10வது இடமும் பலம் பெறுதான்னு பார்த்து தான் நீ பண்ண பாவ புண்ணியத்துக்குள்ளான பலனை அனுபவிச்சே ஆகணும். இது கர்மம் இல்லைங்களா. சரி, என்ன தான் பண்ணும் தசாபுத்தியில்,
கொரோனான்னு ஒரு ஃபீல்டு வந்தது, எல்லாத்துக்கும் எசாபுத் நடந்ததுங்க. ஏங்க எல்லாம் ஒரு இடத்துல லாக்டவுன் உட்கா உள்ள உட்காந்துட்டோம், ஏன் யாரும் வெளியே வர முடியல? எல்லா தசாபுத்தியும் நடந்துட்டு இருக்குல்ல, எல்லாத்துக்கும் ஒரே தசாபுத்தி தான். ஆனா நடக்கக்கூடிய கோச்சாரம் என்ன பண்ணுச்சுங்களே, தசாபுத்திகள் உங்களுக்கு பலமா இருக்கு, ஆனா கோச்சாரத்துல பாதிப்புகள் இருந்தங்காட்டி உள்ள உட்கார வச்சாங்க. அதுக்கு ஒரு மருந்து கண்டுபிடிச்சாங்க. இனி பல வைரஸ்கள் வரப்போகுதுங்களாமா, இன்னும் பல லாக்டவுன்கள் வரப்போகுது. அப்ப சனிங்கிறது கர்மா, என்னங்க சனிங்கிறது கர்மா. வீட்டுக்குள்ளேயே இருந்து எத்தனை பேர் சம்பாரிச்சாங்க தெரியுமா உங்களுக்கு, அதான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இல்லைங்களா? அவங்க தொழில் ஸ்தானத்தையும் உங்களுக்கு வருமானம் வந்ததா இல்லைங்களா? எல்லாருமே உத்தியோகங்க, முறைப்படி கரெக்டான உழைப்பும் உங்களோட முயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு சரியான விதத்துல ஊதியத்தை கொடுப்பார். சரி, இந்த கர்ம பலன் வந்து பாத்தீங்க அப்படின்னா தசா புத்தியில வந்து உங்களுக்கு ரொம்பவே சிறப்பா கொடுப்பார். ஒரு நோட்ஸ் தரேன், எழுதிக்கோங்க. ஏழரை சனி, அதாவது எந்த தசையா இருந்தாலும் சரி, எந்த புத்தியா இருந்தாலும் சரி, தசை முக்கியம். எந்த லக்னமாக இருந்தாலும் எந்த ராசியா இருந்தாலும் சந்திர தசை நடக்கும் போதுங்க குழந்தைங்களுக்கு ஏழரை சனி வந்தா தாயாருக்கு கண்டம், தாயாருக்கு ஆயுள் ரொம்ப வளர்த்தியே ஆகணும். ஏன் முன்னும் பின்னும் சனி இருந்தால் தாயாருக்கு கண்டம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? எழுதி வச்சுக்கோங்க. ஏன் கேட்டீங்கன்னா வருங்கால ஜாதகத்துல நீங்க இந்த பாயிண்ட்ஸ் சொல்லுங்க, நிறைய பேர் மிஸ் பண்றாங்க. நடக்கக்கூடிய சந்திர தசை குழந்தைக்கு நடந்தது அப்படின்னா தாயாருக்கு பிரச்சனை. அப்போ கோச்சாரத்துல ஏன் தாயாருக்கு பாதிப்பு வருது? நன்மையை கொடுக்கலாம் இல்ல, ஏங்க தாயாருக்கு பிரச்சனை வருது? சந்திர தசை தான் காரணம். சரி, அடுத்த விஷயம், இப்ப செவ்வாய், செவ்வாய் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து பங்காளி பகைன்னு சொல்றாங்க. செவ்வாய் பகவானும் சனி பகவானும் சேர்ந்து ஒரு பாவத்தை பார்த்தால் அந்த பாவம் பாதிக்கும், சரிங்களா? அப்ப ஏன் சனி பகவான் வந்து கோச்சாரத்துல செவ்வாயோட இணையும் போது ஏன் உங்களுக்கு பங்காளி பகை ஏற்படுது, எவ்வளவு பிரச்சனை ஏற்படுது, எவ்வளவு போர்க்களத்தை கொண்டு வருது? சோ இருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னாலும் தசா புத்திகள் பலமா இருந்தா மட்டும்தான் கோச்சாரத்துல ஏழரை சனியா இருந்தாலும் அஷ்டம சனியா இருந்தாலும் மங்கு சனி பொங்கு சனி கண்டக சனியா இருந்தாலும் நமக்கு பரிகாரம் பண்ணாலும் பரிகாரம் பலிதமாகும். தசா புத்தி பலமா இல்லைன்னு வச்சுக்கோங்க, உங்களோட ஏழரை சனி பாதிப்பு கொடுக்குன்னா பாதிப்பு தாங்க கொடுக்கும். ஆனா தசாபுத்தி பலமா இருக்கணும். தசாபுத்திக்கு தாங்க நம்ம கோச்சாரத்தை பார்க்கணும். இந்த தசா புத்தி நடக்குது, அப்ப இந்த நட்பு சனியா, நட்பு திசையா, எதிர் திசையான்னு பாக்குறோம். நாம சும்மா ஏழரை சனி, தன் திசை தன் புத்தி தாங்க உங்களுக்கு 10 நிமிஷம் நடக்குது உங்களுக்கு. ஆனா ஏழரை சனியில உங்களுக்கு கர்மகாரகன் வழி நடத்துறாருன்னா பாதிப்பு கொடுக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லார் வீட்டுக்கும் மலையா விருந்தாள் சனி பகவான். எப்படிங்க எல்லார் வீட்லயும் இருப்பா சனி பகவான்? ஏன்னா கர்மகாரகன். நீ என்ன பண்ற, நல்லதா கெட்டதா, என்ன விஷயம் பண்றன்னு பக்கத்திலேயே உட்கார்ந்து கணக்கு வச்சுக்குவாரு. அப்ப என்ன சொல்றாரு, தனது தாய் தந்தையருக்கு உண்ண உணவும் உடுத்த உடையும் மருத்துவ செலவையும் செய்கிறானோ அவனை எல்லளவும் பாதிக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அப்ப தான தர்மங்களை பண்ணுங்க, உங்க கர்மங்கள் குறையும். எப்ப செய்வீங்க தான தர்மம் நீங்க, எப்ப செய்வீங்க? தசாபுத்தி பலமா இருந்தாதான் உங்க தான தர்மம் பலிதமாகும். இல்ல எங்க உங்க தான தர்மம் பலிதமாகும்? உங்களுக்கு ஒரு பரிகாரம் பண்றீங்க, அதுக்கு தசா புத்தி பலம் இருக்கணும், குரு பகவானோட நண்பர் கிரகத்தோட பார்வை இருக்கணும். சும்மா உங்களுக்கு கோச்சாரத்தை மட்டும் வச்ச முடியாது. அப்ப தினமும் பரிகாரம் பண்ணுவீங்களா? டெய்லியும் தான் கோச்சாரம் இருக்கு, தினம் பண்ணுவீங்களா? நீங்க அன்னதானம் கொடுக்குறீங்க, டெய்லியும் குடிப்பீங்களா? எங்க கஜானா காலி ஆயிருமே. அப்ப பரிகாரம் பண்றது ஒரு வாட்டி தான், அந்த கோச்சாரத்துல நம்ம தசா புத்திக்கு அந்த பலன் இருந்தா மட்டும்தாங்க பரிகாரமே பண்ண முடியும். அதுக்கே வந்து ஒரு நாள் தான் நம்ம சூஸ் பண்றோம் இல்லைங்களா? அதனால நமக்கு தசா புத்தி பலமா இருந்தால் மட்டுமே கோச்சாரத்துல ஏழரை சனியும் அஷ்டம சனியும் கண்டக சனியும் மங்கு சனி பொங்கு சனி எந்த சனியா இருந்தாலும் பாதிப்புகள் குறைவா தான் கொடுக்கும். தசா புத்தி பலம் இருக்கணுங்க. தசா புத்தி பலமா இல்லைன்னு வச்சுக்கோங்க, உங்க கோச்சாரம் என்ன பண்ணும், பாதிப்புன்னா பாதிப்பு தான், பிரச்சனைனா பிரச்சனை தான், வெளியே வரணும்ல. அதுக்கு முடிக்கலீங்க ஐயா. சோ ஒரு விஷயம் சொல்லிக்கிறேங்க, எங்க அணிதா வெற்றி அணி எப்படி சொல்லுங்க பாக்கலாம். நட்சத்திரம் முத்திரட்டாதி, அடுத்து ரேவதி மதுரையா, எங்க எல்லா ராசவர் எல்லாம் மதுரை உட்காந்து இருக்காங்க எல்லாருமே. நான் மீனாட்சி, எங்க ஐயா நடுவர் ஐயா பாருங்க, அவரு மீனாட்சி சுந்தரம் தான், அதாவது சொல்லுங்க வச்சு அர்த்தநாரீஸ்வரர் சொல்லலாம் அவர இல்லையா. அப்ப எங்க டீம் ஃபுல்ல மதுரை, என் பேரு மீனாட்சி, அதனால வெற்றி எங்கள் அணிக்கே வர வேண்டும் என்று தாழ்மையுடன் வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை, ஒரு வலிமையான கருத்துக்களை பல உண்மைகளையும் யதார்த்தமாக சொல்லியிருக்கீங்க. அதாவது பற்றிமன்ற மரபுபடி
தொடங்கியவர் தான் முடிக்கணும். அப்ப கோச்சார சனியை பற்றிய தொடக்கம் அவரே முடித்து வைக்க வேண்டும் என்பதனால தசாபுத்தி அணியினுடைய தலைவர் தங்கள் அணியினுடைய வாதங்களை ஒருங்கிணைத்து ஒரு 5 மணித்துளிகள் தங்களுடைய கருத்தை பதியுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். ஏற்கனவே எங்கள் அணியில் வலுவா சொல்லிட்டாங்க தசாபுத்தி தான் அப்படிங்கிற அவர் நம்ம நாகராஜ் கூட சொன்னார், குரு நாகராஜ் இந்த மாதிரி கண்டச்சனி வரும்போது கல்யாணம் நடக்கும், அதனால் வெட்டி கதை அதனால் சரியாக நடக்காது. தசாபுத்தியில் வந்து திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், இப்போ எனக்கு சனி தசை தான் நடக்குது, எனக்கு சனி நன்மையை தான் சொல்கிறாரு, ஆனால் அந்த கோச்சாரத்தில் வரும்போது கண்டச்சனி அட்டமத்து சனி இதெல்லாம் வரும்போது என்னைய பின்னி எடுத்துருச்சு, ஆனால் இருந்தாலும் தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சுங்கிற மாதிரியான விஷயங்கள் தான். ஏன்னா எனக்கு இன்றைக்கி வரைக்கும் நான் இருக்கேன்னா ஒரு விஷயம் என்னென்னா, சனி வலுவா ஒரு ஜாதகத்தில் ஜீவனகாரகன் சொல்லக்கூடியவர் சனி பகவான், அவர் வந்து ஜாதகத்தில் நல்லா இருந்தார்னா உண்மையிலே நல்லா தான் செய்வார். இதில் இன்னும் சொல்ல போனோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம ஐயா சூரிய ஜெயவல் லக்னம் அது இதுன்னு சொன்னேன், அதை அடுத்து லக்னத்தை வச்சு பார்க்கணும், லக்னத்தை வச்சு பார்க்கும்போது அதுக்கு தனியான பலன் இருக்கு. ஆனால் எது என்னன்னாலும் சரி, இன்னைக்கு பூரா மக்கள் பூரா இன்னைக்கு சனி பெயர்ச்சி, எல்லாரும் கோச்சாரம், இன்னைக்கு என்ன அவனே போட்டான் மிதுனத்துக்கு போச்சு, அதுக்கப்புறம் என்னது துலாத்துக்கு போச்சு, ஏன்னா அதுக்கப்புறம் மகரத்துக்கு போச்சு, இது மாதிரி எல்லாம் அதைத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் நல்ல விஷயத்தையே சொல்லுவோம், அதுக்காண்டி நீங்கள் வந்து பயப்படாதீங்க, அதாவது வீடை சுத்தமாக வைங்க, நேர்மையாக நடங்க, சனீஸ்வர பகவானுக்கு உண்டான ஆஞ்சநேயர் உபாசனம் காலபைரவர் வழிபாடு இதெல்லாம் பண்ணுங்க. அவங்களுக்காண்டி சொல்ல, கோச்சாரம் எவ்வளவு தான் மோசமாக இருந்தாலும் இறை சக்தி மூலியமாக நன்மையை செய்யலாம், ஆனால் தசாபுத்தி தான் மெயினு. வேணும் இன்புத்திரி தசைன்னு ஒரு ஜாதகத்தில் எடுத்துக்கிட்டால் 120 கொடுத்துருக்கேன், உளிச்சத்துக்கு கிரகம் வெளிச்சத்துக்கு கிரகம் அது பேசினா நிறையா போகும், ஆனால் அதில் வந்து தசாபுத்தி தான். இன்னைக்கு கேபி சிஸ்டம் எதை அடிப்படையாக இயங்குது, இன்புத்திரி தசையை வச்சு தான் கேபி கிருஷ்ணமூர்த்தி பந்தது இயங்குது. அதனால் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எங்கள் அணி தான் ஜெயிக்கும், ஏன்னா அவர் கேபியில் உள்ளவர் தான், மீனாட்சி சுந்தரம் கரெக்டாக அதுக்கு உண்டான தீர்ப்பு தெளிவார். நன்றி, வணக்கம். தசாபுத்தி அணியினுடைய தலைவர் தங்கள் அணியினருடைய கருத்துக்களை தொகுத்து தெல்ல தெளிவாக சொல்லிட்டார், அவங்க தான் ஜெயிக்க போகிறான்னு வேற சொல்லியிருக்காரு. என்ன இப்போ நீங்கள் என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு ஒரு 5 சொல்லுங்க பாருங்க. சும்மா கதை விட்டுட்டே இருக்கிறாங்க, எத்தனை நேரம் தான் கேட்க, மீனாட்சம்மா எங்களுக்கு சாதகமாகவே பேசுது, அதனால தான் மேடையில் உட்காந்து நாங்கள் சிரிச்சுட்டே இருந்தோம். திசாபுத்தி ஒரு சந்திரன் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருந்து ஆயில்யம் நட்சத்திரத்துக்குள் பிரவேசிப்பதற்குள் 120 ஆண்டுகள் முடிந்து விடுகிறது, அதானே அதானே திசாபுத்தி. யோசனை பண்ணி பாருங்க, நான் சொல்றது புதுசா இருந்தாலும் சயின்ஸா இருக்கும். ஒரு சந்திரன் அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த சந்திரன் அங்கே ஸ்டார்ட் ஆனாருன்னா அந்த சந்திரன் ஆயில் நட்சத்திரத்தில் முடியும் போது 120 முடிஞ்சிருங்க, அதானே திசாபுஜி. சரி, இந்த சந்திரன் என்கின்ற கோச்சாரம் என்கின்ற சந்திரன் டெய்லி நகராம இருந்தா திசாபுஜி வேலை செய்யுமா? என்ன கதை விடுறீங்க? அப்போ நீங்க இவருக்கு சனி திசையா கீழே விழுந்துட்டாரா, கிருஷ்ணமூர்த்தி ஐயா தப்பிச்சிட்டாரவா, கோச்சாரம் நல்லா இருந்துங்காடி தப்பிச்சிட்டீங்க அன்னைக்கு, அன்னைக்கு கோச்சாரம் திசாபுத்தியில கோச்சாரம் சரியும் கோச்சாரமும் சரியில்லை என்றால் என்ன ஆயிருங்க, நீங்க தப்பிக்க முடியாது அதானே. அன்றைய இப்போ நீங்க திசாபுத்தியில அன்னைக்கு இருக்கிற கோச்சாரம் உங்களுக்கு கை கொடுக்கலன்னா நீங்க தப்பிக்க முடியுமா? யோசனை பண்ணி பாருங்க, நீங்க ஜோதிடர்களா இருக்கும்போது ஒரு திசை நடக்கும்போது அந்த திசை மோசமாவே இருக்கட்டும், நம்ம கோச்சாரம் வந்து பழைய கொடுக்காது நல்லதே கொடுக்காதுன்னா அப்ப அந்த கிரகங்கள் நகரும் போது நல்ல நிலையில் இருந்தால் தானே இவர் தப்பிச்சிருக்கிறாரு, இல்லனே உந்த உட்கார்ந்து இப்படி பேசுவாரா? அப்ப நான் கோச்சாரம் வந்து நல்ல கோச்சாரம் சுப பலன்களை கொடுக்கிறது,
அது பாவ பலனை கொடுக்குதுன்னா உங்க நீங்க ஜன ஜாதகத்துல நீங்க வந்திருக்க வாங்கி வந்திருக்கிற வரம் அதான் உண்மை. சும்மா நீங்க எங்க திசாபுத்தி தான் திசாபுத்தி தான்ங்கறீங்க. அடுத்தது இதுவரை யாரும் சொல்லாத ஒரு விஷயத்த நோட் பண்ணிக்கங்க. யாருமே சொல்லாத ஒரு விஷயத்த இந்த மேடையில புதுசா சொல்ல போறேன். ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் நான் இந்த மேடையில் ஒவ்வொரு புதிய புதிய கருத்துக்களை சொல்லிக்கொண்டு தான் போவேன். இப்போ சனி பகவான் அவங்களுக்கு என்ன திசை வேணும் நடக்கட்டும், என்ன புத்தி வேணும் நடக்கட்டும், என்ன லக்னம் வேணும் இருக்கட்டும், எப்படியோ இருக்கட்டும், உத்தரம் நட்சத்திரத்துல இன்னைக்கு சனி பகவான் சாரி உத்தராடம் நட்சத்திரத்துல சனி பகவான் சஞ்சரிச்சிருக்கிறார். ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துல கிருத்திகை நட்சத்திரத்துல ஒன்னாம் பாதத்துல கிருத்திகை நட்சத்திர ஒன்னாம் பாதத்துல எந்த கிரகம் இருந்தாலும் சரி, நவ கிரகங்கள்ல எந்த கிரகம் இருந்தாலும் சரி, அந்த கிரகத்தினுடைய பலன்கள் இன்னைக்கு 100 நாட்களுக்கு, அதாவது கோச்சார சனி ஒவ்வொரு பாதத்துக்கும் 100 நாட்கள் டிரான்ஸ்லேட் ஆகிட்டு இருப்பாங்க. இந்த 100 நாட்கள் சுப பலனையே கொடுக்கும். நீங்க அந்தகப்பாக இப்போ மோசமானப்பாக விபத்துப்பாக அந்தப்பாக இந்தப்பாக நீங்க எந்த பாக போட்டாலும் இந்த இடத்துல தோத்துவிடும். இது ஒரு ரகசியம். அடுத்தது உத்தர நட்சத்திரத்துல ஒன்னாம் பாதத்துல ஒரு கிரகம் இருந்ததுன்னா பாருங்க, இப்ப உத்தராட நட்சத்திரத்துல தான் சனி இருக்கிறாரு. உங்க ஜாதகத்துல நவகிரகத்துல எந்த கிரகம் வேணும் இருக்கலாம். அந்த கிரகம் இன்றைக்கு அந்த கிரகத்துக்கு ஆப்போசிட்ல இப்ப கோச்சார சனி அந்த 100 நாட்கள் சுப பலன்களை கொடுப்பான். அப்போ கோச்சாரத்துல பலன் கொடுக்கல, பலன் கொடுக்கல, திசாபுதியே எடுக்கலீங்க, திசாபுதி எனக்கு வேண்டாம், புதுசான புதிய முறைன்னு வச்சுக்காங்க. அப்ப கோச்சாரத்தை வச்சு மட்டும்தான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதே போல சுவாதி நட்சத்திரத்துல 4ஆம் பாதத்துல ஒரு கிரகம் இருந்ததுன்னா அந்த 4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகத்துக்கு சனி பகவான் நல்ல பலனை கொடுப்பாங்க இந்த 100 நாட்களுக்கு. வெறும் 100 நாட்கள் அத அசைவுகள் அதுதாங்க கோச்சாரம், அதை கொடுக்கறாங்க. அடுத்தது மூலம் நட்சத்திரத்துல 1ஆம் பாதத்துல நல்லா கவனிங்க, நான் ஒவ்வொருமே பாயிண்டா அந்த 3.20 3.20 பிரிச்சு பிரிச்சு கொடுக்குறேன். அதுல நீங்க பண்ணு அந்த 3.20 ஒரு பாதம், ஏதாவது ஒரு கிரகம் ஒரு பாதத்தில் தான் அமர்ந்திருக்கும். அப்போ அந்த பாதத்துல எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகத்துக்கு இப்ப இருக்கக்கூடிய சனி பகவான், அதாவது கோச்சாரத்துல நடக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு எந்த திசை நடந்தாலும் என்ன புத்தி நடந்தாலும் அந்த கிரகத்தினுடைய காரகத்தன்மை உங்களுக்கு பலம் இழுக்காது, அந்த பலத்தில் பாதகமான விஷயங்களை கொடுக்காது கொடுக்காது அப்படின்னு சொல்லி நம்முடைய கோச்சாரம் என்கின்ற கோள்களினுடைய அசைவு என்று ஒன்று இல்லை என்றால், கோள்களின் சாரம் கோள்கள் நகருதல், கோள்கள் என்பது நகரவில்லை என்றால் உங்களுடைய திசா புத்தியை நீங்கள் ஒண்ணுமே செய்ய முடியாது. சும்மா வச்சுட்டு உட்கார்ந்துக்க வேண்டியதா, நாங்க தான் நடத்துறோம், நாங்க தான் இயக்குறோம், இயக்கப்படுவது நாம், இயங்குவது நீங்கள் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரெண்டு அணியிலும் மிக அற்புதமான பேச்சாற்றல் மட்டுமல்ல ஆணித்தரமான கருத்துக்களை எடுத்து வச்சிருக்காங்க. இதுல சனி பகவான் அப்படின்னோடனே நம்மளுக்குள்ள ஒரு உள்ளூரா ஒரு பயம் வருது, ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாகுது அப்படின்னு கோச்சார அமைப்பில் இருந்து அந்த அம்மா வந்து சொல்லிட்டு போனாங்க. கடைசியாக கோச்சாரத்தின் பலன்தான் சனிக்கு நன்மையான பலனை தரும் அப்படின்னு அந்த அம்மாவுடைய கருத்து. சனி திசையை பற்றி யாரும் கவலைப்பட போகிறதில்லை, சனி புத்தியை பற்றி யாரும் கவலைப்படல, ஆனால் கோச்சாரம்னு வந்தோன்னே ஒரு எதிர்பார்ப்பையும் பயத்தையும் இணைத்து தருது அப்படின்னு ஒரு கருத்தை முன் வச்சுருக்காங்க. அதன் பிறகு அந்த அணியில் பேசியிருக்கக்கூடிய சூரிய ஜெயவேல் அவர்கள் 100 ஆதாரங்களை காமிச்சிருக்கார். அந்த 100 ஆதாரங்களை காமிக்கும் போது பார்த்தீங்கன்னா
அது மறுக்க முடியாத கருத்துக்கள். அதாவது கோச்சாரை வலிமை கண்டுதான் பலம் கூறணும் அப்படிங்கிற ஒரு மெத்தடு நம்ம ஜோடத்துறையில் இருக்கு. அப்ப இது வந்து நம்ம ஜோடர்கள் கையாள வேண்டிய ஒரு விஷயம். அப்ப சில நம்ம ஜோடத்துல மறுக்க முடியாத முரண்பாடுகளும் இருக்கு. இந்த பட்டிமன்றத்தில் அந்த முரண்பாடுகளை நாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த முரண்பாடுகளை வைத்து தான் இந்த இரு அணியினரும் பேசிய கருத்துக்களினுடைய ஒட்டுமொத்த தன்மையை நாம் எடுத்துக்கலாம். தசாபுத்தி பலமாக இருக்கணுமா, கோச்சாரம் பலமாக இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு எல்லாமே ஜோடத்தில் இருக்கக்கூடிய கருத்து தான். நான் ஒன்றும் புதுசாக கண்டுபிடிச்சலன்னு சொல்லலை. சனி பகவான் பார்த்த இடம் பால் அப்படின்னு நம்ம ஜோடத்தில் இருக்கா இல்லையா? சனி பார்த்த இடம் பால், அதாவது பார்த்த இடம் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே வேளையில் கோச்சாரத்தில் சனி பார்த்த இடத்தை எடுத்துக்கிறதா அல்லது இருக்கிற இடத்த எடுத்துக்கிறதா அப்படின்னு ஒரு குழப்பமான நிலை நம்மளுக்கு எல்லாருக்கும் வரும். பார்த்த இடம் பால்ங்கிறது உண்மை. அவர் ஏழரை சனியாக விரய ராசி விரயத்தில் வரம்பும் போதும் பாதிப்பை கொடுக்குது, ஜென்மத்துக்கு வரும்போதும் பாதிப்பை கொடுக்குது, ரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்துக்கு வரும்போதும் பாதிப்பை கொடுக்குது. குரு இருந்த இடத்தை விட பார்த்த இடம் பலம் பெறும்னு சொல்றாங்க. சனி பார்த்த இடம் பால் பட்டு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு முரண்பாடான கருத்தா உங்களுக்கு தெரியுது இல்லையா? ஆனா இந்த ரெண்டுக்குமே இடையில ஒரு உண்மை புதைந்து கிடக்குது. இந்த கருத்தை இவர்கள் ரெண்டு பேரும் மைய கருத்தாக வச்ச விஷயம் என்னன்னா, இது எதிர்மறையான கருத்தா கூட எடுத்துக்கலாம். ஜோதிடத்தில் சுபகிரகங்கள் பாவகிரகங்கள்னு ரெண்டா பிரிக்கப்பட்டிருக்கு. ஆனா ஒரு சுபகிரகங்கள் தன்னுடைய ஆதிபத்திய பலனை வைத்துதான் அது சுபத்தன்மையை வலிமையாக செய்யுமா அல்லது அசுபத்தன்மையை வலிமையாக செய்யுமான்னு நம்ம பார்க்கணும். சுபகரங்கள் பூரா சூப்பராக செய்ய போகிறது கிடையாது, அது நிறைய ஜோடர்களுடைய அனுபவங்களாக இருக்கும். இருக்கக்கூடிய கிரகங்களில் சுபகிரகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். எத்தனை பேருக்கு குரு தசை நடக்கும்போது பலனே அளிக்காமல் போயிருக்கு? நிறைய அனுபவங்கள் நிறைய ஜோசியர்கள்ட்ட இருக்கு. குரு தசையில் கோவணத்தோடு தெரிஞ்ச ரொம்ப பேர் இருக்காங்க. சாமியாரா போனவன் நிறைய பேர் இருக்கான். அதே வேளையில் சனி தசையில் பாவகிரகம் சொல்லக்கூடிய சனி மகா தசையில் 19 வருஷமும் சூப்பரான வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலைக்கு போனவர்களுடைய ஜாதகம் இருக்கு கோச்சாரத்தில். அவர்களுடைய ஜனனச்சானமும் ஒரு காலகட்டத்தில், அவர்கள் பிறக்கக்கூடிய அந்த காலகட்டம் ஒரு கோச்சாரம்தான், பேசிக் கோச்சாரம். இங்கே நம்மளுடைய இந்த பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு சனி பகவானால் ஏற்படக்கூடிய நன்மையான பலன்கள் கோச்சாரத்திற்கு வரும்போதா அல்லது தசாபுத்தி காலங்களிலா, இதுதான் தலைப்பு. இந்த ரெண்டு அணியினரும் சொல்லிய அத்தனை செய்திகளும் உண்மையான உண்மை, பொய்யான உண்மை எதுவுமே இல்லை, உண்மையான உண்மை. இப்போ ரெண்டு பேர்த்தில் யாராவது பொய் சொல்லியிருந்தா கூட நீ பேசின பூரா தப்புப்பா அப்படின்னு சொல்லி உண்மையை பேசினவங்களுக்கு நம்ம மதிப்பு கொடுத்துடலாம். நம்ம
சனி பகவான நீதிமான் சொல்றோம். அந்த நீதி எவ்வாறு வழங்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த அணியில் இருக்கக்கூடிய ஒரு வக்கீல் தன்னுடைய வாத திறமையினால் தான் ஜெயிக்க முடியுதே ஒழிய அந்த இடத்துல உண்மையின் அடிப்படையில் ஜெயிப்புங்கிறது குறைவு தான். ஆனா இது ஒரு வழக்கு, ஆனா இங்க நடைபெறுவது பலருடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால இங்க பொய்மையை விட உண்மைக்கு நாம மதிப்பு கொடுக்கணும், ஜோடத்தில் இருக்கக்கூடிய உண்மைக்கு மதிப்பு கொடுக்கணும். ஏன்னா இந்த அணியில் சில பேர் ரொம்ப அருமையான கருத்தை வச்சுருக்காங்க, அதே மாதிரி இந்த அணியில் உள்ளவர்களும் நல்ல கருத்துக்களை வைத்திருந்தாலும் அவர்களால் மறுக்க முடியாத கோச்சார செய்திகளையும் அவங்க உண்மையாகவே பேசியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு மட்டும்தான் சனி கிடையாது, உலகத்துக்கே சனி, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஜோதிடத்தில் ஜோசியருக்கு மட்டும்தான் சனின்னு இல்லை, 1, 4, 7, 10 சனி இருந்தா அது கர்மயோக ஜாதகம்னு ஐயா நெல்லை வசந்தன் ஐயா அழகா சொல்லுவார். அப்ப எனக்குள்ள ஒரு மனசுல நம்ம என்ன கர்மம் பண்ணோம், இது எல்லாத்துக்கும் வரக்கூடிய ஒரு நியாயமான கேள்வி, நம்ம என்ன கர்மம் பண்ணோம். இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு, நான் பார்த்த ஜோதிடர்களில் 1, 4, 7, 10 சனி இருக்கிறவன் தான் நல்ல சிறப்பான ஜோசியராக வர்றான்னு. ஏன்னா அவன் ஊர் பய கர்மத்தை புராத்தையும் சொல்றான்ல, ஒவ்வொரு மனிதர்கள் செய்த பாவ கர்ம புண்ணிய கர்மாக்களை எடுத்து சொல்லக்கூடியவர்கள் ஜோதிடர்கள். அப்ப நானா நினைச்சுக்கிட்டேன், ஏன் ஜாதகத்தில் லக்கணத்தில் சனி, அதான் வரவர்களுடைய கர்மாவை புராத்தையும் நம்ம வெளிப்படுத்துறோம். இன்னொரு விஷயம் தெரியுமா, சனி பாவ கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிறதா, அதுதான் சூப்பர் கிரகம்னு எடுத்துக்கிறதா அப்படின்னு பார்த்தோம்னா, சனி தொடர்பு இல்லாத சனியினுடைய தாக்கம் இல்லாத ஜாதகம் ஒரு ஜாதகத்தில் இருந்தால் அவர்களுக்கு கல்யாணமே ஆகிறது இல்லை. இது வந்து நீங்கள் ஜோதிடர்கள் தங்களுடைய ஆயுளை பயன்படுத்தி பாருங்க. திருமணத்துக்கு எந்தெந்த பாவம், 2, 7, 11 திருமண பாவம். இந்த 2, 7, 11 பாவங்கள் சனியோட தொடர்பு இல்லைனா அவனுக்கு கல்யாணமே ஆகாது. இதுக்கு நம்மளுக்கு ஆதாரம் வேணும்ல, விநாயகரை சனி பிடிக்கலேன்னு ஒரு கதை இருக்குல்ல, போயிட்டு நாளைக்கு வா நாளைக்கு வா திருப்பி விட்டாருன்னு, அவர் கல்யாணம் ஆயிடுச்சா, ஆகல. சரி விடுங்க, சனி தோஷத்தை போக்குறவரு ஆஞ்சநேயர், அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா. அப்ப சனி தோஷம் ஒருத்தனை குடும்பத்தில் ஆணா இருந்தா பெண்ணையும் பெண்ணா இருந்தால் ஆணையும் இணைத்து வைக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் சனி பகவான். இந்த சனி பகவானுடைய ஆதிக்கம் நோக்கம் பார்வை சேர்க்கை தொடர்பு ஒரு ஜாதகத்தில் எந்தெந்த பாவத்துக்கு இல்லையோ அந்த பாவத்தை வச்சு பலன் இல்லை. ஒரு கர்மாவை முழுமையாக ஒருத்தி அணிவிக்கணும் அப்படின்னா அவன் அணிவிக்கிறானா இல்லை விட்டுவிட்டு அடுத்த ஜென்மத்துக்கு மறுபடியும் வரப்போறான்னு சனி தான் தீர்மானிக்கிறாரு. அவ்வளவு வலிமையான ஒரு கிரகத்தினுடைய தன்மை, கோச்சாரத்தில் வரும்போது மக்களுடைய எதிர்பார்ப்பு அதிகமாகறதுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல. ஏன்னா அதனுடைய உண்மைகளை, அதனுடைய அந்த சனி பகவானுடைய தாக்கங்களை, அந்த சனியினுடைய பலன்களை, பலாபலன்களை, அது ப்ளஸ் மைனஸ் ரெண்டும் இருக்கும். அதனால தான் ஜோதிடத்தில் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்னு ஒரு பழமொழியே இருக்கு. 30 வருஷம் வாழ்ந்தவனும் இல்லை, 30 வருஷம் கெட்டவனும் இல்லை. இதுவும் சனியை வைத்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஜோதிட பழமொழி தான், மக்கள் மத்தியில் அது பேசப்படுது.
சரி, சனி கொடுத்தால் எவர் தடுப்பானா? அவர் கொடுக்கக்கூடிய நற்பலனை முறிக்கிறதுக்கு யாருக்கும் பலன் இல்லை, எந்த கிரகத்துக்கும். அவர் கொடுக்கக்கூடிய தண்டனைகளோ அல்லது அசுப பலன்களை மாற்றி அமைக்கக்கூடிய தகுதி வேற எந்த கிரகத்துக்கு. இந்த பட்டிமன்றத்தினுடைய நோக்கம் இவர்களுடைய வாதத்தை வைத்து மட்டும்தான் நான் இப்போ உங்களுக்கு தீர்ப்பு சொல்ல போகிறேன். அதில் உண்மையும் இருக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த தீர்ப்பை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். சனி மட்டுமல்ல, எல்லா கிரகங்களும் ஒரு ஜாதகத்தில் வலிமையை பெற்று இருந்தால் அவனை யோகவான்கிறோம். எல்லாமே இல்லாமல், எந்த ஒரு யோகமும் இல்லாமல், வீடு வாசல் இல்லாமல், வண்டி வாங்கணும் இல்லாமல், சாமியார் ஆகி யோகியாக மாறுறான்ல, இந்த எல்லா செல்வமும் படைத்தவன் யார்கிட்ட போகிறான்? ஒரு யோகி, ஒரு ஞானி, ஒரு பரதேசி அயங்காலில் போய் விழுகிறான். ஏன்? ஒரிஜினல் சனியினுடைய அந்த காரகத்துவம் அந்த யோகியிடம் இருக்கு. வளமை, செல்வம், ஆரோக்கியம் இதெல்லாம் தாண்டி ஒரு எதிர்பார்ப்பு, செல்வத்தை வேண்டி, பிள்ளை வர வேண்டி, கல்யாணம் ஆகணும்னு வேண்டி, வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்கணும்னு வேண்டி, சனி வலுத்த அந்த யோகியிடத்தில் தான் நம்ம போய் மண்டி இடிக்கிறோம். அவ்வாறு பலம் வாய்ந்த அந்த சனி பகவான் கோச்சாரத்தில் நன்மை செய்வாரா, தசாபுத்தியில் நன்மை செய்வாரா அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, கேட்கும் போது ரெண்டு பேரும் பேசுனது கரெக்டாகவே இருந்திருக்கு, உண்மைதானே? இப்போ இந்த நீதி மான் அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, சனி பலம் பெறக்கூடிய ராசி எது? துளாராசி. உச்சமடையக்கூடிய ராசி துளாராசி. அந்த துளாராசியினுடைய சின்னம் எது? தராசு. அந்த தராசு நீதிமன்றத்தில் வைக்கப்பட்டிருக்கு, எந்த ஜோசியரும் சொல்லி வைக்கல, இயற்கை கண்கள் கட்டப்பட்டிருக்கு நீதி தேவதைக்கு. நம்ம திருப்பதியும் சனி பகவான் தான் சொல்றாங்க, கண்கள் மறைக்கப்பட்டிருக்கு, அவர் வாளுடன் இருக்கார். அது சனி பகவானுடைய தேவதையாக நம்ம சந்திரனுக்கு திருப்பதிக்கு போங்கிறோம். சனியினால் ஏற்படக்கூடிய துன்பங்களுக்கு உண்டான பரிகாரம் திருப்பதி ஏழுமலையார். ஒரு ஜாதகத்தில் சனி முதல் அவருடைய ஜாதகத்தில் எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். ஒரு முழுமையான பலனை பெறுவதற்கு உங்கள்கிட்ட ஒருத்தர் வர்றாருன்னா, அவர் ஜாதகத்தில் சனி எங்கே இருக்காரு, நம்பர் ஒன். நம்பர் டூ, இப்போ வந்து கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த சனிக்கு இப்போ இந்த சனி கோச்சார சனி எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். நம்பர் டூ, அவர் லக்கண ரீதியாக பார்ப்பீங்களோ, ராசி ரீதியாக பார்ப்பீங்களோ, அல்லது அவர் ஜனன சனி ரீதியாக பார்ப்பீங்களோ, எந்த இடம் உங்களுக்கு பாதகமான இடமாக தோணுதோ. சில பேர் 6, 8, 12 இல்லை 6 வலுத்த இடம். இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன், சனிக்கும் 6 தொடர்பு இல்லாத ஒரு ஜாதகம் பென்ஷன் வாங்க முடியாது. 6 தான் சர்வீஸ். அந்த சர்வீஸ் ஸ்தானத்தில் சனி தொடர்பு இல்லைன்னா அவன் பென்ஷன் வாங்குறதுக்கு முன்னாடி எழுதி கொடுத்துட்டு வந்துடுவேன். இது ஒரு ஜோட விதி ரூல் சொல்றேன். 27 நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரத்தெல்லாம் எடுத்து பாருங்க. 8 நட்சத்திரம் எது? பூசம். எண்ணி பாருங்க, அவசரப்படாதீங்க, மெதுவா எண்ணலாம். ஏன்னா நம்ம அப்படி நினைக்க கூடாது, நீங்களே டக்குன்னு எண்ணுங்க வேகமா. பூச நட்சத்திரம் 8 நட்சத்திரம் வருதா? அதுக்கு அடுத்து சனியினுடைய நட்சத்திரம் அனுசம் 8 நட்சத்திரம்? 17. வெரி குட், வெரி குட். இப்போதான் கொஞ்சம் நீங்கள் பதில் சொல்கிறதுக்கு வந்துட்டீங்கனாலே போதும். இந்த பட்டிமன்றத்தினுடைய தீர்ப்பானது
உங்க கையில தான் இருக்கு, இப்ப நீங்களே சொல்லிருவீங்க. அதுக்கு அடுத்து அந்த 27-26 நட்சத்திரம் எது? இப்ப சனி இங்க வந்துட்டாரா? ஏன்னா மற்ற எந்த கிரகத்துக்கும் அந்த மாதிரி வராது. ரெண்டு வரும், ஒன்று வரும், மூணுமே வராது. முதல் பரியாயம், ரெண்டாவது பரியாயம், மூன்றாவது பரியாயத்திலையும் அந்த எட்டாம் நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் சனியினுடைய, அது வளைஞ்சது மாதிரி இருந்தாலும் கரெக்டாக அந்த வளைவு சரியாக இருக்குங்கிறது தான் உண்மை. இது வந்து யூகத்தின் அடிப்படையில் இல்லை, இதுதான் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒளிந்திருக்கக்கூடிய உண்மை. மூன்றாவதாக, ஜோடத்தினுடைய பிதாமகராக நம்மளுடைய பராசர காலத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய அத்தனை ரிஷிகளும் பெரும்பாலும் அதிகபட்சமாக சனி தசை நடந்தா இந்த பலன் அந்த பலன் எல்லாமே வரிசையா இதுல இருந்து என்ன ஒரு விஷயம் தெரியுது அப்படின்னா, யாரோ ஒருத்தர் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்திருக்காங்க ஒரு காலகட்டத்துக்கு வரைக்கும். இந்த ஜோடத்தில் ஆய்வு அப்படிங்கிற ஒரு இடத்திற்குள், ஏன்னா இந்த ஜோடமே ஒரு சிலர்கள் மட்டும்தான் கையாண்டுக்கிட்டு இருந்த நிலை எப்பொழுது மாறி பலராலும் பார்க்கப்படக்கூடிய ஆய்வு செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு இந்த ஜோடம் எப்போ வந்துச்சோ அப்பத்தான் ஒவ்வொரு கிரகத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் நியூட்ரல் மூணு தன்மையும் வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதில் ஒருத்தர் வந்தவர் தான் கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள். நம்மளுடைய காலத்தில் இந்த ஜோடத்தில் ஒரு மறுமலர்ச்சியை கொடுத்தவர். அவர் ஒரே ஒரு கருத்தை முன்வைக்கிறார், ஒரு செயல் அவனுடைய ஜனன கிரக நிலையை வைத்து அதனுடைய பலம் நிர்ணயிக்கப்படுது. ஒரு செயலினுடைய தன்மை, இப்ப உதாரணத்துக்கு பரிசு உழுகுதுன்னு வைங்க, பரிசுங்கிறது ஒரு தன்மை. 1 ரூபா பரிசு விழுந்தாலும் அதுதான், 10 ரூபா விழுந்தாலும் அதுதான், 100 கோடி விழுந்தாலும் அந்த பரிசுங்கிறது ஒத்த தன்மையுடையது. இந்த பரிசானது அவனுக்கு கிடைக்குமா அப்படின்னு பார்க்கறதுக்கு கோச்சாரத்தில் அந்த கிரகம், அவனுக்கு யோகத்தை தரக்கூடிய கிரகம் கோச்சாரத்தில் அவனுக்கு சாதகமான நிலையில இருக்கணும் அப்படிங்கிறத குறிகாட்டுது அப்படின்னு சொல்றார். இப்ப இந்த பரிசுனுடைய அளவிட குறிப்பது, காலத்தை குறிப்பது கோச்சாரம். இப்ப அவனுக்கு பரிசு உறுதியாக்கப்பட்டிருக்கு. ஒரு தனி மனிதனுக்கு பரிசுங்க கூடிய ஒரு பொருள் உறுதியாக்கப்பட்டிருக்கு. அது இந்த காலகட்டத்தில் கிடைக்கணுமா அப்படின்னா, அவன் பிறந்த காலகட்டத்திலிருந்து நடந்து வந்திருக்கக்கூடிய தசா புத்தி, அட் பிரசன்ட் இடத்துல அந்த தசா புத்தி நடக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப அறுதியாக உறுதியாக அழகா சொல்லியிருப்பார். ஆக சனி பகவானால் கிடைக்கக்கூடிய நன்மையான பலன்களை ஒரு ஜாதகர் அடையணும் அப்படின்னா, இது சனிக்கு மட்டும் இல்லை எந்த கிரகத்திற்கும், கோச்சாரத்தில் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்திருப்பாங்க. திருமணம் ஆகக்கூடிய காலகட்டத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் வந்தோடனே கல்யாணத்தை முடிக்கிறோமா? கிடையாது. பொருத்தம்லாம் இருக்கு, ஒரு ஆண் ஜாதகத்துக்கு 10 பொண்ணு பொருத்தமா இருக்கு. ஆனா இதுல தள்ளுபடி பண்ண ஜாதகம் போக ஒரு 4 ஜாதகம் ஓகே, கலரு, நிறம், உயரம், படிப்பு, செல்வாக்கு, அழகு எல்லாம் சேர்ந்து ஒரு 4 நல்ல பொண்ணு கிடைச்சது. இந்த 4 பொண்ணையும் அந்த மாப்பிளை கட்டி வைக்க முடியுமா? முடியாது. இப்ப இதுல ஒரு 2 ஜாதகம் மட்டும்தான் ஒருத்தருடைய தசாபுத்தி நாதர்கள் இந்த 2-7-11 லிங்க் ஆயிருக்கும். தசாபுத்தி கோச்சார தசை, அவர்கள் பிறந்த கால தசாபுத்தி. அந்த 2-7-11 இன்னொன்னு 5ஆம் பாவத்தையும் சேர்த்துக்கலாம், ஆணுக்கு நான் சுக்கரனையும் சேர்த்துக்கலாம். இந்த தொடர்புகள்
அதிகமா எந்த ஜாதகத்துல இருக்கோ, சாபுத்தி நாதர்கள் அதிகமான தொடர்புல இருக்கோ, அவர்களுக்கு மட்டும்தான் திருமணம் நடக்கும் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? ஜோடத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியையும் வேதிக் அஸ்ட்ராலஜி இன்னைக்கு உலகம் முழுக்க தெரியும், ஆனால் அதை விட கேபி அஸ்ட்ராலஜின்னு அதை விட உலகம் முழுக்க இந்த பிரமிப்பை ஏற்படுத்தியவர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள். அவர்களுடைய இந்த உண்மையை நான் உங்களுக்கு இந்த பட்டிமன்றத்தின் வாயிலாக, ஜன்ன ஜாதகமே ஒரு கால கோச்சாரம், அந்த ஜாதக பிறக்கக்கூடிய கோச்சாரம், இப்ப கோச்சாரங்கள் அவருக்கு ஒத்துழைப்பை தரும், ஆனா டிசைடிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தசாபுத்தியே என்று சொல்லி இதுவரைக்கும் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி, இந்த கருத்தை நிச்சயமாக உங்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தாக இருக்கும் என்று நம்பி இந்த ஜோடம் வளர வேண்டும், இந்த ஜோடர்கள் சிறப்பாக வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி, இந்த மையம் மேலும் மேலும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பட்டிமன்றத்தை மிகவும் சீரும் சிறப்புமாக நடத்தி இரண்டு அணி டீம் நண்பர்களும் யாரும் விட்டு கொடுக்காத அளவிற்கு கருத்துக்களை அள்ளி தெளித்துள்ளார்கள். ஒரு சரியான ஒரு தீர்ப்பை கொடுத்து இந்த பட்டிமன்றத்தை சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுத்த உங்கள் அனைவருக்கும் அகில இந்திய தொழில்முறை ஜோதிடர் சங்கத்தினுடைய சார்பாக மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.